அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே எபேசியரே என்று சொல்லி எபேசியருக்கு பவுல் எழுதின நிருபத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். எபேசியர் நிருபம் 6 அதிகாரங்களை கொண்டதாக இருக்கிறது. அநேக ஆவிக்குரிய அருமையான இரகசியங்களை நமக்கு தருகிறதாக இருக்கிறது. இன்று ராத்திரி வேளையிலே நாம் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற கிரியைகளை குறித்து நாம் இன்றைக்கு இந்த நிருபத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அருமையான சில செயல்களை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக ஆவியை பெற்றுக்கொள்வது, பரிசுத்த ஆவியானவரை நமது உள்ளங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அதை குறித்து எபேசிய நிருபம் 13:14 ஆகிய வசனங்களிலே நாம் படிக்கிறோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள் என்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர், நேற்றுக்கே நான் சொன்னேன், நேற்று இரவு நாம் கிறிஸ்துவை பற்றியும் கிறிஸ்தவன் யார் என்பதை குறித்தும் சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, பரிசுத்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்பதை சொன்னேன். அப்ப திருத்துவத்தில் ஒருவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரம் ஏறி சென்ற பிறகு பிதாவினால் இவ்வுலகத்திற்கு அனுப்பப்பட்டார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2 இயேசுவின் சீடர்களும் விசுவாசிகளுமாக 120 பேர் ஒரு மேல் வீட்டு அறையிலே கூடியிருந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வல்லமையாக வந்து இறங்கினார். அல்லேலூயா. அன்றுதான் முதல் விசை பரிசுத்த ஆவியானவர் இந்த பிதாவானவர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றும்படி பூமியிலே கடந்து வந்தார். அன்றைக்கு அந்த 120 பேருடைய உள்ளங்களுக்குள் வந்து அவர்களை நிரப்பினார். அவர்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ண தொடங்கினார். அல்லேலூயா. அன்றைக்கிருந்து இன்றைக்கு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் இருக்கிறார். அவர் ஆவியா இருக்கிறார். அவர்தான் இயேசு சிலுவையில் நிறைவேற்றின இரட்சிப்பின் காரியங்களை மனிதர்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் சகல கிரியைகளையும் பரலோக பிதாவினுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் இன்றைக்கு பூமியில் இருந்து நடப்பித்து கொண்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார், இங்கும் நிறைந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏற்கனவே அந்த பரிசுத்த ஆவியானவரை உள்ளத்துக்குள் பெற்றவர்கள் இருக்கிறீர்கள். உங்கள் உள்ளத்துக்குள் அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் உங்களை விட்டு அவர் விலகி போகிறது இல்லை. அவர் எப்பொழுதும் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறார். ஆகவே அந்த விசுவாசத்தோடு நாம் காணப்பட வேண்டும். இந்த வசனத்திலே சொல்லப்படும் பொழுது, ஒன்று, பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை நமது உள்ளத்துக்குள்ளே பெற்றுக்கொள்ளும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? இவர் அல்லது இவள் கிறிஸ்துவுக்குள்
இருக்கிறார் என்பதற்கு ஒரு முத்திரை தான் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது பரலோகம் என்ன சொல்லுகிறது? இவன் என்னுடையவன், இவள் என்னுடையவள், கிறிஸ்துவினுடையவன், கிறிஸ்துவினுடையவள் என்று ஒரு அங்கீகாரம் பரலோகம் தருது. அதுதான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுதல். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆவி தேவன் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக அங்கீகாரமாக தந்திருக்கிற முத்திரையாக இருக்கிறது. இன்னும் ஒரு காரியம் அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். ஆவியானவர் முத்திரையாயிருக்கிறார். இரண்டாவது என்ன சொல்லியிருக்க? ஆவியானவர் அச்சாரமாயிருக்கிறார். அச்சாரம் என்று சொல்லும் பொழுது என்ன தெரியுமா? ஒரு அதாவது ஒரு கேரண்டி கொடுக்கிறது. கேரண்டி, இதை உனக்கு தருவேன், அதற்கு ஒரு கேரண்டி. இப்போ நீங்க நிலம் வாங்குறீங்கன்னு வச்சுடுங்க, லேண்டு டாக்குமெண்ட் பண்ணும்போது முதல்ல போய் பேசிவிட்டு இந்த லேண்டுக்கு இவ்வளவு ரூபாய், இவ்வளவு தொகை கொண்டு வாருங்கள், நான் இந்த நிலத்தை உங்களுக்கு எழுதி தருகிறேன். அதான் ஒப்பந்தம். ஆனா உடனே பணம் கையில் இருக்காது. அப்ப அந்த பணத்தை ரெடி பண்ணி கொண்டு போய் ஓனர்கிட்ட கொடுத்து நிலத்தை எழுதி வாங்கணும். அதுக்கு ஒரு டைம் வேணும். அதுக்குதான் ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க இல்லையா, அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்ல போடுவாங்க, இத்தனை மாதங்களுக்குள் இவ்வளவு பணத்தை தந்து இந்த இடத்தை என்ன செய்து கொள்ள வேண்டும், எழுதி கிரயம் பெற்றுக் கொள்ள வேண்டும். இதே மாதிரி ஒரு நிலம் நமக்கு கிடைக்க போறது என்பதற்கு ஒரு கேரண்டி, முன்னடையாளமாக அந்த அக்ரிமெண்ட். அதே மாதிரிதான் பரலோகத்தினுடைய சுதந்திரம், மகிமையின் சுதந்திரம், நித்திய அழியாத சுதந்திரம் நமக்கு கிடைக்கும் என்பதற்கு ஒரு உறுதியாக ஒரு அக்ரிமெண்ட் போடுவது போலதான் பரலோகம் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறது. அல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அப்படி அர்த்தம் என்ன? எனக்கு பரலோகத்தில் என்ன கிடைக்கும்? அந்த நித்திய சுதந்திரம் கிடைக்கும். அது என்றைக்கு கிடைக்கும்? இயேசு வருகையில், நாம் இயேசுவோடு சேர்க்கப்பட்ட பிறகு நித்தியத்தில் நமக்கு கிடைக்கும். ஆனால் இப்பவுமே அதுக்கு கேரண்டியாகத்தான், அச்சாரமாகத்தான் எதை தந்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் நீங்கள் முதலாவது கிறிஸ்துவின் உடையவர்கள் என்று சொல்லி ஒரு முத்திரை பரலோகம் போட்டிருக்கிறது உங்க மேல. எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி? ஆமென். இந்த அறிவோட தான் என்றைக்கும் வாழணும். பரலோகம் என்ன என்ன பண்ணியிருக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. என்னை கிறிஸ்துவுக்குள்ளானவன், கிறிஸ்துவுக்குள்ளானவள் என்று என்ன பண்ணியிருக்கிறது? முத்திரை போட்டிருக்கிறது. எவ்வளவு சந்தோஷம். அடுத்தது, நான் அந்த நித்திய சுதந்திரத்தை ஒரு நாள் பெற்றுக்கொள்வேன் என்பதற்கு எனக்கு அச்சாரமாக கேரண்டியாக பரிசுத்த ஆவியை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? தந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு அர்த்தத்துல சொன்னா, நீங்க ஒரு ஒரு குழம்பு வைக்கிறீங்கன்னு வச்சுங்க, குழம்புன்னு தானே சொல்லுவீங்க? ஆமா, குழம்பு. குழம்பு வைக்கும்போது எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பீங்கல்ல, உப்பு கரெக்டா இருக்கா, புளிப்பு கரெக்டா இருக்கா, காரம் கரெக்டா இருக்கான்னு அதை முன் ருசி பார்க்கிறது. இதே மாதிரிதான் பரலோகத்தினுடைய முன் ருசியை பரிசுத்த ஆவியின் மூலம் கர்த்தர் நமக்குள்ளே தந்திருக்கிறார். அல்லேலூயா. முன் ருசி. தேவனுடைய ராஜ்யமானது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்தாவியின் சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டது. அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு முன் ருசியை தான் எங்க தந்திருக்கிறாரு? நமக்குள்ளே தந்திருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் ஆவியின் மூலமாக ஆவிக்குள் ஆகும்போது அந்த பரலோக மகிழ்ச்சியை உள்ளத்தில் அனுபவிக்கலாம். அல்லேலூயா. இந்த
இந்த அழகான பல அனுபவங்கள் நிறைந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் பெற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். அல்லேலூயா. இன்னொன்னு என்ன தெரியுமா, இதே எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்பதற்கு முத்திரை மாத்திரம் அல்ல, இயேசு கிறிஸ்து வருகின்ற அந்த நாளிலே நாம் மீட்கப்படுவோம், எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதற்கும் இந்த பரிசுத்தாவி தான் என்னது, முத்திரை. அல்லேலூயா. அப்ப பரிசுத்தாவியை பெற்றது எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு பாக்கியம். உங்க பெரிய தைரியம் இருக்கு, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். அல்லேலூயா. ரெண்டாவது, இயேசு வரும்பொழுது நான் என்ன செய்யப்படுவேன், மீட்டுக்கொள்ளப்படுவேன் என்ற தைரியம் இருக்கிறது. அடுத்தது, அந்த நித்திய சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல தைரியம். இதெல்லாம் நமக்கு தரக்கூடியது தான் இந்த பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியை முதல் முறையாய் பெற்றுக்கொள்வதை தான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் என்றும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுதல் என்றும் நாம் பொதுவாக சொல்லுகிறோம். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை இதுவரை பெற்றிராமல் இந்த கூட்டத்திலே யாராவது இருக்கிறீர்கள் என்றால், இன்றைக்கு நான் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகளை குறித்து சொல்லும் பொழுது நீங்கள் ஆசைப்படணும், ஒரு தாகம் உங்களுக்குள் வரணும், இந்த பரிசுத்த ஆவி இன்றைக்கு எனக்கும் வேணும், ஆண்டவரே இயேசுவே உமது ஆவியினாலே என்னை இன்றைக்கு நிரப்பும், எனக்கும் இந்த முத்திரையை போடும், எனக்கும் இந்த அச்சாரத்தை தாரும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஆசையினால் நிரம்பணும். ஏன்னா பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த தாகம் நமக்குள் வர வேண்டும். அல்லேலூயா. ஆசை மட்டுமல்ல, அது என்னதான் இருக்கணும், தாகம். இப்ப தாகம் எடுத்துனா அந்த தண்ணியை குடிக்காம இருக்க மாட்டோம் இல்லையா. ஆசைக்கு குடிக்கிறதுன்னா அப்புறம் குடிக்கலாம், ஆனா தாகத்து குடிக்கிறதுனா உடனே என்ன செய்யணும், குடிச்சாகணும் இல்லையா. வேற ஏதாவது ஜூஸை கலக்கி வச்சிருக்காங்கன்னா ஆசை வந்தா தான் குடிக்கிறது, ஆனா தண்ணினா தாகம் வந்தா உடனே. அப்ப பரிசுத்தாவி கிடைத்தா நல்லதுதான், இவங்க எல்லாம் நல்லா சொல்லி குடிச்சு ஆராதிக்கிறாங்களே, எனக்கும் கிடைத்தா நல்லதுதான். அப்படி ஒரு ஆசை மட்டுமல்ல, கட்டாயம் நான் இதை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும் சொல்லக்கூடிய ஒரு தாகம். அல்லேலூயா. ஒரு தாகம் இன்றைக்கு அந்த தாகம் வரணும். நான் இந்த செய்தியை கொடுத்துட்டு உங்களை கொஞ்ச நேரம் ஜபத்துல நடத்துவேன், அப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே அந்த தாகத்தோடு இதுவரைக்கும் அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தாகத்தோடு நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள். அல்லேலூயா. சரி, முதலாவது ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். இரண்டாவதாக, ஆவியினால் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று எபேசியர் சொல்லுகிறது. வாசியுங்கள் எபேசியர் 2:22 அதனுடைய 22:22 அவர் மேல் நீங்களும், அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இதுவும் பரிசுத்த ஆவியினுடைய செயல். பரிசுத்த ஆவியினாலே நீங்க தனித்தனியாக முத்திரை போடப்படுகிறீர்கள் அல்லது நிரப்பப்படுகிறீர்கள், சரியா. அடுத்தது, நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியினால் ஒரு சபையாக என்ன செய்யப்படுகிறீங்க, கூட்டி சேர்க்கப்பட்டு கூட்டி கட்டி எழுப்பப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. இப்ப நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு, அப்படி மெயின்டைன் பண்ணுங்க பாத்தீங்களா. அதுக்குரிய ஆள் வந்தாச்சுன்னா அது நன்மையா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பாருங்கள், ஆகவே இப்பொழுது இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவருடைய அடுத்த ஒரு அழகான கிரியை என்னவென்றால், இப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களை பரிசுத்தாவியானவர் தனிப்பட்ட முறையிலே நிரப்பி, அடுத்தது அவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி, அதான் சபை,
ஒன்று கூட்டி அந்த ஆவியானவர் என்ன பண்ணி வருகிறார், கட்டி எழுப்பி வருகிறார். அல்லேலூயா, கட்டி எழுப்பி வருகிறார். ஸ்தோத்திரம். அதை குறித்து விவரங்கள் மேலே இருக்கிறது. பாருங்கள் 19 வசனம், நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. அப்ப நாம் எல்லாரும் தேவனுக்கு அந்நியர்களாகவே இருந்தோம், ஒரு பரதேசிகளை போல இருந்தோம், சபைக்குள்ளே இல்லை. ஆனால் ஆவியானவர் நம்மை தமக்கென்று தெரிந்து கொண்டு இயேசுவின் இரத்தத்தினால் ரட்சித்து அவருடைய ஆவியினால் நிறைத்து இப்போ என்ன செய்யறாரு, சபையாக கூட்டி கட்டுகிறார். அதை குறித்து சொல்லும் பொழுது முதலாவது பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தார். இந்த சபைக்கு சில விளக்கங்கள் இந்த வசனத்துல கொடுத்திருக்கு. சபைக்கு ஒரு விளக்கம் என்ன என்றால், இது பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரம். அல்லேலூயா. இது எதை சொல்லுகிறது தெரியுமா, கடைசியிலே நித்தியத்திலே நாம் எல்லாரும் பரம எருசலேம் என்கிற ஒரே நகரத்தில் வாழப்போகிறோம். ஆமென். அது குறித்து உங்களுக்கு தெரியும் தானே, வெளிப்படுத்தின விசேஷம் 20-21 அதிகாரங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக அதை பற்றி எழுதியிருக்கு. அந்த பரலோக மோட்ச பட்டணம், அந்த புதிய எருசலேம் என்கிற மகிமையான நித்திய வாசஸ்தலம், அங்க நாம் அத்தனை பேரும் ஒரே பட்டணத்துல குடியிருக்க போறோம். அல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு கிராமத்துல, ஒவ்வொரு பட்டணத்துல, அதுவும் சிலர் தூரமான பட்டணங்கள்ல நம்ம குடியிருக்கிறோம். நினைத்தா கூட உடனுக்குடனே பார்க்க முடியாது இல்லையா. ஆனால் இனி நித்தியத்திலே வாழும் பொழுது எல்லாரும் பரிசுத்தவான்கள் அத்தனை பேருக்கும் சேர்த்து ஆண்டவர் ஒரே இடத்தை வச்சிருக்கிறாரு, அதான் புதிய எருசலேம் என்கிற நகரம். அல்லேலூயா. அப்ப அந்த நகரத்துக்கு போகிற கூட்டத்தை இங்க என்ன பண்றாரு, சபையாக கூட்டுகிறார். அல்லேலூயா. அதான் சொல்லி இருக்கு, ஆவியானவர் நம்மை பரிசுத்தவான்களோட, பரிசுத்தவான்கள்னா யாரு, இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறவர்கள், பரிசுத்தம் ஆகி கொண்டிருக்கிறவர்கள். நம்ம பேர் தான் என்னது, அப்ப நீங்க எல்லாம் யாரு, பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. பரிசுத்தம் ஆக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. சோ இந்த பரிசுத்தவான்கள் சேர்ந்த ஒரு நகரம், அதுதான் இந்த சபை என்று சொல்லுவது. அடுத்தது அது தேவனுடைய வீடுன்னு சொல்லி, தேவனுடைய வீட்டார். இப்ப நீங்க எல்லாம் யாரு, தேவனுடைய வீட்டார். இப்ப ஒரு வீடுன்னா அப்பா அம்மா பிள்ளைகள், அதான் ஒரு வீட்டார், அப்படிதானே, ஒரு குடும்பம். அதே மாதிரி இப்ப நாமெல்லாம் சேர்ந்த சபை என்பது தேவனுடைய வீடு. ஹல்லேலூயா. தேவனுடைய வீடு. அப்ப நம்ம சபைக்குள் வந்திருக்கிறோம் சொல்லும் போது, ஆவியானவர் நம்மை கூட்டி கட்டி எழுப்புகிறான் சொல்லும் பொழுது, இந்த ஒரே நகரத்தார் என்கிற அனுபவத்துல கட்டி எழுப்புறார். அடுத்தது ஒரே வீட்டார், ஒரே வீட்டார், ஒரே நகரத்தார். அப்படி சொல்லும் பொழுது ஒரு பட்டணத்துக்குள்ள இருக்கிறோம்னா எல்லாரும் அந்தந்த வீட்டுகள்ல வாழுகிறோம், ஒருத்தருக்கொருத்தர் ஒரு ஒழுங்கு கட்டுப்பாட்டுக்குள்ள நின்று செயல்படுகிறோம், அப்படிதானே. பொது இடங்கள் இருக்கிறது, ஒரு நகரம்னு சொன்னா தெரு ஒரு பொது இடம், சில பொது மைதானங்கள் இருக்கிறது, பொது கிணறுகள் இருக்கிறது இல்லையா, இப்படி பல இடங்கள் இருக்கிறது பொது காரியம். அப்ப பொது காரியத்துல போனா நம்ம அதுக்கு தக்கதான் நடந்து கொள்ளுவோம், சொந்த வீட்டுக்குள்ளன்னா கொஞ்சம் கூட சுதந்திரமா என்ன செய்து கொள்ளுவோம், நடந்து கொள்ளுவோம். இப்ப சபை என்பது ஒரு பக்கம் எல்லாருக்கும் உரிமைப்பட்ட இடம், அதான் நகரம் என்று சொல்லி இருக்கு. அதே வேளையில தனிப்பட்ட முறையில நமக்கு ஒரு குடும்பம், ஒரு வீடு போல. அல்லேலூயா. தகப்பன் எல்லாருக்கும் தகப்பனாகிய தேவன். ஆமென். ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக ஊழியக்காரர்கள் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆவிக்குரிய தகப்பனாக தாயாக ஊழியக்காரர்கள் முன்னிறுத்தி இருக்கிறார். இப்படி ஒரு குடும்பமாக இருக்கிறோம். அப்ப குடும்பம் சொல்லும் பொழுது கொஞ்சம் கூட அந்த நெருக்கம், கொஞ்சம் கூட அந்த அன்பு, அந்த உரிமை, இந்த நகரம் என்று சொல்லுவதை விட இதுல என்ன வருது, கூடுதலாக ஒரு நெருக்கம். நெருக்கம்னா என்ன, நெருக்கம் நெருங்கி வாழ்வது, அன்புடன் வாழ்வது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருக்கிறது, அனுகூலமா இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நல்ல நிலைகள் இருக்கிறது. இதுதான் சபையின் அனுபவம். அல்லேலூயா. சோ நீங்க இதெல்லாம் ஒரு நகரம் போல அப்படின்னா நீங்க பாட்டு வருவீங்க, கரெக்ட் டைமுக்கு ஆராதனைகள் நடக்கும், போயிட்டே இருப்பீங்க.
ஆனா அதோடு கூட தேவனுடைய வீடுன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு அரவணைப்பு இருக்கிறது, உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது, தனித்தனி கவனம் கிடைக்கிறது. அல்லேலூயா. இதான் வீட்டின் அனுபவம். வீடுன்னு சொன்னா ஒருத்தர் முகம் வாடி இருந்தா ஊழியக்காரர் அம்மா வந்து கேட்கிறார்கள், என்ன பிரதர், என்ன சிஸ்டர், சங்கடமா இருக்கீங்க போல இருக்கு, என்ன விஷயம், விசாரிக்கிறாங்க, ஆறுதல் சொல்றாங்க, தைரியம் சொல்றாங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்கிறோம் இல்லையா. இப்படி பல காரியங்கள் தேவனுடைய வீடு. அப்ப ஆவியானவர் எங்கேயோ வாழ்ந்த நம்மை எல்லாம் ஒன்றாய் கூட்டி கொண்டு வந்து ஒரு வீடாக இணைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது நாம பார்க்கிறோம், அது வீடு மட்டுமல்ல, அடுத்த வசனத்துல பாருங்க, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். அப்ப இந்த கட்டுமானம் என்ற ஒரு இதை வச்சு ஆண்டவர் பேசும் பொழுது ஒரு நகரம், ஒரு வீடு. அடுத்தது 21 வசனத்துல ஒரு மாளிகை என்று சொல்லுகிறார். ஒரு மாளிகை, ஒரு மாளிகையை போல இசைவா நீங்க என்ன பண்றீங்க, இணைக்கப்படுறீங்க. அடுத்தது அது கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அப்ப சபைக்கு எத்தனை பேர் சொல்லிட்டாரு, நகரம், தேவனுடைய வீடு, ஆவிக்கேற்ற மாளிகை, பரிசுத்த ஆலயம். அல்லேலூயா. அடுத்தது 22 வசனத்துல தேவனுடைய வாசஸ்தலம். 5 காரியங்கள் சொல்லியிருக்கிறார் இல்லையா. சபை என்பது ஒரே நகரம், சபை என்பது தேவனுடைய வீடு, சபை என்பது என்னது, மாளிகை. சும்மா ஒரு குடிசை வீடு இல்ல, அது என்னது, மாளிகை. மாளிகைன்னா மேன்ஷன், பெரிய பங்களோ, அது மாதிரி பெரிய கட்டடம். சபை ஒரு குடிசையாக இருக்கக்கூடியது அல்ல. அதனுடைய அர்த்தம் என்ன, சபை சின்னதா தான் ஆரம்பிக்கும், ஆனா அநேகர் வருவார்கள். அல்லேலூயா. ஆதி சபை 120 பேரால ஆரம்பிக்கப்பட்டது. 120 பேர் 10 நாட்கள் மேல் வீட்டறையில் கூடி காத்திருந்தார்கள். அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கின உடனே அன்றைக்கு 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்று சபையில் சேர்ந்தார்கள். அப்ப 3120. அடுத்தே பாத்தீங்கன்னா அடுத்தது ஒரு வசனத்துல சொல்லி இருக்கு, 5000 பேர் என்ன பண்ணார்கள் சொல்லுங்க, சேர்க்கப்பட்டார்கள். அப்ப என்னாச்சு, 8120. எப்படி வளருது பாருங்க, சபை அப்படி வளரணும். அந்த ஆதி சபையை பார்க்கும் பொழுது இன்றைக்கு இருக்கிற சபைகள் நிலைமை எப்படி இருக்கு, ரொம்ப பின்தங்கி இருக்கிறது, அப்படித்தானே. ஆனால் நாம் ஒரு நகரம் போல பெருசா, ஒரு தேவனுடைய வீடாக ஐக்கியமா, அதோடு கூட அடுத்தது ஒரு மாளிகை போல நாம் என்ன செய்யணும், மேன்மையாக எழும்பணும். அது மட்டும் இல்ல, அது பரிசுத்த ஆலயம். அல்லேலூயா. அது கர்த்தர் வாழும் வீடு, தேவனை ஆராதிக்கின்ற ஆலயம். ஆலயம், ஆலயம் என்றாலே என்னது, தேவனை சேவிக்கிறது. ஆராதனை மூலம் தேவனை சேவிப்போம், அவருக்கு ஊழியம் செய்வதன் மூலம் தேவனை என்ன செய்வோம், சேவிப்போம். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் தேவனை சேவிக்கிறது. தேவனை நான் சேவிக்கிறேன், I am serving God. எப்படி சர்வ் பண்ணணும், முதல்ல சர்வீஸ், வர்ஷிப். வர்ஷிப்பையும் சர்வீஸ்ன்னு தான் சொல்லியிருக்கு. தேவனை ஆராதிப்பது தேவனுக்கு சேவை செய்வது, அவருடைய பாத சேவை செய்வது, அவரை மகிழ்ந்து துதித்து புகழ்ந்து உயர்த்தி சொல்லுவதெல்லாம் அவருடைய பாத சேவை. அடுத்தது அவருக்காக இயேசுவை பற்றி மக்களுக்கு சொல்வது, சபையின் பணிவிடைகளை நாம் பங்கு பெற்று செய்வது, பல காரியங்கள் செய்கிறோம் இல்லையா. இதெல்லாம் ஆண்டவருக்கு செய்கிற ஊழியங்கள், அதுக்கு பேரும் சர்வீஸ் தான். அல்லேலூயா. சோ ஆலயம் என்றால் தேவனை சேவிக்கிற கூட்டம். நம்ம எப்படி கட்டி எழுப்புகிறார் ஆவியானவர், தேவனை சேவிக்கிற கூட்டமாக. அதுவும் இன்னொரு வார்த்தை சேர்த்து சொன்னாரு, பரிசுத்த ஆலயம். என்ன ஆலயம், பரிசுத்த ஆலயம். அப்ப இங்க பரிசுத்தம் இருக்கும். எல்லாரும் கூட்டி கட்டப்பட்டாலும், பல இடத்தில் உள்ளவர்கள் வந்து சேர்ந்தாலும், ஆண்களும் பெண்களும் வந்து கூடினாலும், வாலிபர்களும் பிள்ளைகளும் வந்து கூடினாலும், யார் எல்லாரும் வந்தாலும், இது என்ன ஆலயம், பரிசுத்த ஆலயம். அல்லேலூயா. அங்கே ஒரு அசுத்தத்துக்கோ வித்தியாசமான கெட்ட காரியத்துக்கோ இடமே இல்லை. அல்லேலூயா. அப்படி ஆவியானவர் என்ன பண்றாராம், கட்டி எழுப்புகிறார்.
அதோடு கூட நாம பார்க்கிறோம் தேவனுடைய வாசஸ்தலமாக. ஹல்லேலூயா. தேவனுடைய வாசஸ்தலம், அவர் என்றும் இங்கே தங்கி இருப்பார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரே அனுப்பி தந்தார். இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முறை சீஷர்களை பார்த்து சொன்னாரு, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனம், அதிக பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னார். எல்லாருக்கும் அதிர்ச்சியா போச்சு. என்ன ஆண்டவரே, நீங்க எங்களோட கூட இருப்பது தானே எங்களுக்கு பிரயோஜனம். நீங்க இப்ப சொல்றீங்க நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்றீங்க. அவர் அப்ப விளக்கம் கொடுத்தார், ஏன் நான் போறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னா, நான் போன உடனே ஆவியானவர் என்கிற இன்னொரு தேற்றரவாளனை உங்களுக்கு என்ன செய்வேன், அனுப்புவேன். அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பார். இப்போ நான் வந்து மாம்சத்துல வெளிப்பட்டு இருக்கிறேன், அதனால நான் உங்களோட மாம்சத்துல இருக்கிறேன். ஆனா சிலுவையில மரணம் அடைந்து உயிர் தழுந்த பிறகு நான் எங்க போயிருவேன், பரலோகத்து போயிருவேன், பிதாவின் வலது பார்சத்துல உட்காருவேன். எப்பவும் இதே மாதிரி மாம்சத்துல உங்களோட நான் இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன். ஆனா நான் அனுப்ப போகிறவர் என்னை போல மாம்சத்துல வரமாட்டார், அவர் ஆவியில வர்றதுனால அவர் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. இப்ப இயேசு மாம்சத்துல இருந்தது, எருசலேம்ல இருந்தா எருசலேம்ல இருப்பார், பெத்லகேம்ல இருந்தா பெத்லகேம்ல இருப்பார், ஒரு இடத்துலதான் அவர் பார்க்க முடியும் என்ன. ஆனா இப்போ ஆவியானவர் அப்படி இல்லை, இதே நேரம் தருமபுரியிலும் இருப்பார், கடமலை குன்றிலும் ஒரு கூட்டம் இப்ப நடந்துகிட்டு இருக்கோம், அங்கேயும் என்ன செய்வாரு, இருப்பார், எல்லா இடத்திலும் இருக்கிறார். அல்லேலூயா. சோ இந்த பிரயோஜனத்துக்காகத்தான் அவர் சொன்னார், நான் போவது உங்களுக்கு பிரயோஜனம், ஏன்னா நான் மாம்சத்துல வந்தது சிலுவையில ஏறுவதற்காகத்தான். இப்ப அந்த வேலை முடிஞ்சிட்டு அப்புறம் நாம் உங்களோட மாம்சத்துல இருக்க வேண்டிய தேவை இல்லை. அதுக்கு பிறகு ஆவியானவரை அனுப்புவேன், அவர் ஆவியா இருக்கிறதுனால ஒரே டைம் எல்லாருக்குள்ளேயும் அவரால் இருக்க முடியும், ஒரே டைம் எல்லா இடத்துலையும் அவரால் இருக்க முடியும். அந்த ஆவியைத்தான் நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் முழுசும் இருக்கக்கூடிய சபையை அந்த ஒரே ஆவியானவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனக்குள் இருக்கிற அதே ஆவியானவர் தான் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார். அப்போ அவர் நம்மளை அழகாக இணைச்சிடுறார், ஒரே ஆவியானவர் தானே, ஆனால் அழகாக இணைத்து ஒருங்கிணைத்து கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. அதனாலதான் இதுக்கு பேரு, சபைக்கு பேரு, தேவனுடைய வாசஸ்தலம், அவர் தங்கும் இடம். தமது ஆவியானவர் மூலமாக தேவன் இங்க என்ன செய்கிறார், தங்கி இருக்கிறார், தங்கி இருக்கிறார். நம்ம ஞாயிற்றுக்கிழமை கூடுவோம் போவோம், அதே மாதிரி அவர் வந்து போகிறவராக அல்ல, நமக்குள் எப்பவும் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. சோ இதுதான் சபையின் அனுபவம். அப்ப முதல்ல நாம் பரிசுத்தாவியை பெறுகிற அனுபவத்தை பற்றி இந்த எபேசிய நிருபத்திலிருந்து படித்தோம். ரெண்டாவது, நம்மெல்லாம் சேர்த்து ஆண்டவர் ஒரு சபையா கூட்டி வச்சு இயேசுவின் வருகைக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நம்மளை ஆயத்தம் பண்ற விஷயத்துல நம்மளை எப்படி கட்டி எழுப்புறாருன்னு பார்த்தோம். இதுல இன்னும் ரெண்டு விஷயத்தை கூட நான் சொல்லணும். ஒன்று, இந்த சபையாய் நம்மை கட்டி எழுப்பும் பொழுது இயேசு கிறிஸ்து தான் மூலைக்கல், அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் அஸ்திபாரம் அப்படின்றார். அப்ப சபைக்கு மூலைக்கல் யாரு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து மூலைக்கல். இப்ப முந்தின காலத்துல கட்டடங்கள் கட்டும் பொழுது அந்த அஸ்திபாரம் போடுற இடத்துல அந்த மூலைக்கல் என்பது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் மூலைக்கல்ல வைப்பாங்க, கரெக்டா வச்சுட்டு அதுல இருந்து தான் அந்த கோணாம அதை கரெக்டா ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணுவார்கள், அஸ்திபாரத்தை கட்டுவாங்க. இப்ப பில்லர் போட்டு கட்டடம் கட்டுறது பழக்கம் ஆயிடுச்சு. அப்போ அந்த காலத்துல அப்படி இல்லை, அந்த மூலைக்கல் ரொம்ப கரெக்ட். அதைத்தான் இங்க சொல்லியிருக்கு, இயேசு கிறிஸ்து தான் யாரு, மூலைக்கல். அந்த மூலைக்கல்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகி எல்லாமே வருது, எல்லாத்துக்கும் ஆரம்பம், எல்லாத்துக்கும் மூல காரணம், முக்கியம் யாருதான், இயேசு கிறிஸ்து. அப்ப சபையை ஆவியானவர் கட்டி எழுப்பும் பொழுது யாரை மூலைக்கல்லாய் வைத்து கட்டி எழுப்புகிறார் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை. ஆமென். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார், நமக்காக மரித்தவரும் நமக்காக உயிர்த்தவரும் நமக்காக இன்றும் ஜீவிக்கிறவரும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எனவே அந்த இயேசு கிறிஸ்துவே மூலைக்கல். இப்போ நீங்க சபைன்னு சொன்னே முதல் நினைவு யாரு தான் உங்களுக்கு வரணும், இயேசு கிறிஸ்து தான் வரணும், அங்கதான் நம்ம வெற்றி இருக்கு. சபையை நினைச்ச உடனே பாஸ்டர் ஞாபகம் இருக்கு,
பாஸ்டர் ரெண்டாவது நினைச்சா போதும், முதல்ல யார நினைக்கணும், அந்த பழக்கம் இருக்கணும். நான் சபைக்கு வர்றேன்னு உடனே, சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு புறப்பட்டு வர்றோன்னே நமக்குள்ள சில சிந்தனைகள் இருக்கும். என்ன சிந்தனை இருக்கு யோசித்து பாருங்க. பாஸ்டர் நல்ல பிரசங்கம் பண்ணுவாரு, நல்ல வர்ஷிப் நடத்துவாரு, நல்ல பாட்டு நடத்துவாரு, முடிச்ச பிறகு பாஸ்டர் பாஸ்டர்மா எங்கள்கிட்ட எல்லாம் பேசுவாங்க. அப்படி சிலர் பாஸ்டரை முன் வைத்தே இருப்பார்கள். சிலர் என்ன பண்ணுவார்கள், என்ன விசுவாசி என் ஃப்ரெண்டு, அவங்க வருவாங்க, சபை எப்படா முடியும், அவங்களோட கொஞ்ச நேரம் பேசலாம். அப்ப உங்களுக்கு மூளைக்கல் யாரு, நீங்க யார முக்கியப்படுத்தி வச்சிருக்கீங்க, சபைக்கு வர்றதே என்ன ஆகி போச்சு, இப்போ எப்படா சபை முடியும், என் ஃப்ரெண்டு கிட்ட. இதெல்லாம் நல்லா கவனிங்க, நம்ம சரி பண்ண வேண்டிய இடங்கள். ஃப்ரெண்டு கிட்ட பேசுறது தப்பு கிடையாது, நல்லா பேசுங்க, ஆனா முதலிடம் யாருக்கு இருக்கணும், அதைத்தான் சொல்றேன், அதான் மூளைக்கல். அல்லேலூயா. சபையில சபையை நடத்துறதும் அப்படிதான் இருக்கணும். பாஸ்டர்ஸ் எழும்பி நின்று நான் பிரசங்கம் பண்ணக்கூடாது, பெரிய தப்பு. இயேசு இயேசுன்னு நம்ம பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா. நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும்னு யோவான் ஸ்நானம் சொன்னார், அதான் நமக்குள்ள இருக்கணும். அப்ப நாம் சபையை ஆவியானவர் ஊழியக்காரர்களை கொண்டுதானே கட்டி எழுப்புகிறார். அதுல ஊழியக்காரர்களாகிய நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம இயேசுவாகிய மூளைக்கல்ல தான் என்ன செய்யணும், கட்டணும். நம்மை மூளைக்கல் மாறி நிறுத்திடக்கூடாது. ஏதோ சபைக்கு நல்ல பிரயோஜனமான ஒரு விசுவாசி இருப்பார், அவரை தூக்கி மூளைக்கல்ல என்ன பண்ணிடக்கூடாது, நிறுத்திடக்கூடாது. சிலர் அப்படித்தான், பிரசங்கத்துல ஒரு வார்த்தையாவது அந்த பிரதரை சொல்லாம இருக்க மாட்டார். ஏன்னா அந்த பிரதர் தான் எல்லாம் பாக்குறாரு, இல்ல அந்த குடும்பம் தான் எல்லாத்தையும் நல்லா செய்வாங்க. அப்போ இவருக்கு பாஸ்டருக்கும் உள்ளம் நிறைஞ்சிருக்கிறதெல்லாம் யாரு, இந்த குடும்பம், இந்த பிரதர், இந்த பிரதர். விசுவாசிகளுக்கும் அந்த குடும்பம், அந்த பிரதர். இப்ப என்ன ஆகி போச்சு, மூளைக்கல் யாரு உங்க சபைக்கு, இங்கதான் நீங்க செய்யற தப்பு. எல்லாம் நல்லா இருக்கணும், அவங்களையும் கனமா வச்சுக்கிடுங்க, நல்லதுதான். ஆண்டவருக்கா செய்யறாங்களே ஒரு குடும்பம், அவங்கள நம்ம சந்தோஷமா தான் வைக்கணும், நல்லா தான் வைக்கணும். ஆனா மூளைக்கல் யாரா இருக்கணும், அங்க விட்டுட்டோம்னா. இதனாலதான் சபைகள்ல சரியான வளர்ச்சிகள் இல்லை, இந்த சின்ன சின்ன காரியங்கள். ஆனா இத நம்ம ஊழியக்காரங்களும் விசுவாசிகளும் ரெண்டு பேர் தரப்புலயும் நம்ம மனசுல அதை சரிபடுத்தும். சரிபடுத்தணும்னா பாருங்க, நம்ம ஊழியங்கள்ல அந்த வெற்றி, அந்த வளர்ச்சி. இப்ப இயேசுவை நம்ம முதன்மைப்படுத்தி இயேசுவை முன்னிறுத்தினா தானே அவர் கிரியை செய்ய முடியும். அவர் எங்கேயோ உட்கார வச்சுட்டு நம்ம வேற காரியங்களை முக்கியப்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா அவர் என்ன கிரியை செய்ய முடியாது, ஆவியானவர் அசைவாட முடியாது. அதனால இயேசுதான் யாரு, மூளைக்கல். ரெண்டாவது அந்த அஸ்திபாரத்தை பற்றி சொல்லும் போது அப்போஸ்தலர் 20 ரெண்டாம் அதிகாரம் 20 அப்போஸ்தலர் தீர்க்க தரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலர் தீர்க்க தரிசிகள் என்று சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள், பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசிகள் இல்லையா. அந்த தீர்க்க தரிசிகள் பல தீர்க்க தரிசனங்களை உரைத்திருக்கிறார்கள். அதுதான் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களாக நமக்கு ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார். எல்லாம் தீர்க்க தரிசிகள் எழுதின புஸ்தகங்கள். அடுத்து புதிய ஏற்பாட்டில் எழுதின புஸ்தகங்கள் எல்லாம் யார் எழுதினது, ஃபுல்லா யார் எழுதினது, அப்போஸ்தலர்கள். தீர்க்க தரிசிகளும் அப்போஸ்தலர்களும் இந்த ரெண்டும் சேர்ந்துதான் இயேசு வெளிப்படுகிறார். அல்லேலூயா. இயேசுடைய சத்தியம் வெளிப்படுகிறது. ஆமென். சோ இதுதான் அப்போஸ்தலர்கள் தீர்க்க தரிசிகள் என்களுடைய அஸ்திபாரத்தின் மேலே இந்த சபை என்ன பண்ணுகிறது, கட்டி எழுப்பப்படுகிறது. இன்னொன்று, இப்பமும் ஆண்டவர் ஊழியக்காரங்களை வச்சிருக்கிறார். இந்த ஊழியர்களாகி எங்களுக்குள்ளே அப்போஸ்தல ஊழியம் வெளிப்படும், மேப்பனுடைய ஊழியம் வெளிப்படும், ஒரு போதகனுடைய ஊழியம் வெளிப்படும், ஒரு தீர்க்க தரிசியுடைய ஊழியம் வெளிப்படும், ஒரு சுவிசேஷகனுடைய ஊழியம் வெளிப்படும். இந்த 5 வகை ஊழியங்களும் இதே நிருபத்தில் தான் சொல்லி இருக்கிறது. எபேசியர் 4 அதிகாரம் 13 வசனம் பாத்தீங்களா. அப்ப சபை, புதிய ஏற்பாடு சபையை நடத்துறதுக்கு சிலரை அப்போஸ்தலராக, இப்ப பவுல் அப்போஸ்தலன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரே நபருக்குள் அப்போஸ்தல ஊழியம் வெளிப்பட்டது, சுவிசேஷகனுடைய ஊழியம் வெளிப்பட்டது, மேப்பனுடைய ஊழியம் வெளிப்பட்டது, போதகனுடைய ஊழியம் வெளிப்பட்டது.
சில இடங்களில் தீர்க்க தரிசன ஊழியமும் வெளிப்பட்டது. ஐந்து வகை ஊழியங்களும் ஒரே நபருக்குள் வெளிப்பட்டதை பார்க்கிறோம். அல்லேலூயா. சில ஊழியர்களுக்குள் இதுல ஒன்றெண்டு வரங்கள் வெளிப்படும். அது ஆண்டவர் அழைத்ததும் ஆண்டவர் அவர்களுக்குள் வைத்த வரங்கள். எனவே இப்போ அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்கிற அஸ்திபாரம் என்று சொல்லும் பொழுது, ஒன்று ஏற்கனவே வாழ்ந்த அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள், அவர்களை கொண்டு தேவன் வெளிப்படுத்தின சத்தியங்கள். இன்னொன்று, இன்றைக்கு வாழுகிற ஊழியர்கள் தான் அவைகளை உங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டு நடத்தி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இரண்டாவதாக, நம்முடைய கனம், நம்முடைய மதிப்பு மரியாதை ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு மூலைக்கல், அவர் சொல்வதை கேட்டு நான் நடக்கணும். ஒவ்வொரு தனி மனுஷனும் இயேசுக்காக வாழணும். அதுதான் அடுத்தது. அந்த இயேசுவின் ஸ்தானாபதியாக ஆவியானவர் மந்தைக்கு ஊழியக்காரங்களை என்ன பண்றாரு, நியமித்திருக்கிறார். நியமித்திருக்கிறார் இந்த ஊழியக்காரர்களுக்கு இரண்டாவதாக நீங்கள் மதிப்பு கொடுத்து என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ளணும். ஊழியக்கார் சொல்லுகிறதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஊழியக்கார் சொல்லுகிற பிரசங்கத்துக்கு மட்டுமல்ல, ஆலோசனைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். அப்போஸ்தலர் 20:28 சொல்லி இருக்கிறது, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப ஊழியர்களுக்கு பேசும் பொழுது என்ன சொல்லி இருக்கிறார், உங்களை யார் வைத்தது, யார் வைத்தது, பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி உங்களை யாராக வைத்தார், கண்காணிகளாக, ஓவர்சியர்ஸ், நடத்துகிறவர்களாக. அப்ப ஊழியர்களை பரிசுத்த ஆவியானவர் நியமித்து வைக்கிறார். எனவே இயேசுவுக்கு அடுத்தபடி இந்த ஊழியக்காரர்களை கனம் பண்ணி அவர்கள் சொல்லுகிற வார்த்தையும் ஆலோசனைகளையும் கேட்டு நடக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் விசுவாசிகளாகிய உங்களுக்கு தந்திருக்கிற விஷயம். அல்லேலூயா. அப்ப சபை, சபை கர்த்தர் தான் இதுக்கு மூலைக்கல், பிதாவானவர் தகப்பன். அதே வேளையில் ஊழியக்காரர்களை ஆவிக்குரிய ஒரு பெற்றோராக உங்களுக்கு முன்னால் என்ன பண்ணியிருக்கிறாரு, நிறுத்தி இருக்கிறார். சின்ன வயசா இருக்கலாம், உங்களை விட பெரிய வயசோ சின்ன வயசோ, ஆனால் அவங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. அதனால அவர்கள் உங்களை நடத்துகிற கண்காணிகள். அல்லேலூயா. மேய்க்கிறவர்கள் என்ற ஒரு வார்த்தையும் இங்கு சொல்லியிருக்கு, அவருடைய சபையை மேய்ப்பதற்கு, மேய்ப்பதற்கு. எனவே ஒரு மேய்ப்பன், ஒரு கண்காணி என்கிற நிலையிலே கண்டிப்பாக ஊழியர்களை மதிக்கணும். அல்லேலூயா. சில விசுவாசிகள் ஊழியக்காரர்கள மதிக்கிறது இல்லை, என் வயசோட சின்ன வயசு தானே அப்படி நினைக்கிறார்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. உங்க வயசோட சின்ன வயசு தான், ஆனா உங்களுக்கு இல்லாத ஒரு காரியம் அவர்கிட்ட, அந்த அம்மா கிட்ட இருக்கு. என்னன்னா, கர்த்தர் ஊழியத்துக்கு அவங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவங்களை வேறுபடுத்தி ஊழியத்தில் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர்களுக்குள் மேய்க்கிறதற்கான, கண்காணிக்கிறதற்கான வரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அதை நம்ம கனம் பண்ணணும். கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய நியமனம், கர்த்தருடைய அதிகாரம் அவர்கள் மேல் இருக்கிறது. கவனிக்கிறீங்களா, கவனிக்கிறீங்களா? இந்த இடத்துல சிலர் தப்பு பண்றதுனால சிலருக்கு ஆசீர்வாதம் இல்லை. சில ஊழியக்காரங்களை எதிர்த்து பேசுறவங்க இருக்கிறாங்க, ஊழியக்காரன் சண்டை போடுறவங்க இருக்கிறாங்க. ஊழியக்காரருக்கு விரோதமாய் 4 சேர்ந்து ஒரு கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஊழியக்காரர்களுக்கு விரோதமா பேசுறது, இதெல்லாம் பைபிள் அனுமதிக்கவே இல்லை. அல்லேலூயா. தேவன் பரிசுத்தாவியானவர் இதை அங்கீகரிக்கவே இல்லை. ஊழியக்காரர் மேல ஏதாவது மனசுல கஷ்டம் வந்துச்சா, அவரை நியமித்த கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்களாக ஒரு பிரச்சனையை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, உண்டாக்கவே கூடாது. சில குடும்பங்கள் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்பினதுனாலே சந்ததி சந்ததியாய் கஷ்டப்படுகிறதை பார்த்திருக்கிறேன். அந்த நிலைமை ஒருவருக்கும் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. நான் காலையில் சொன்ன ஒரு வசனம் திரும்ப அதை வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 17:7 வசனம், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக
உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல பாருங்கள். உங்களை நடத்துகிறவர்கள் ஊழியக்காரர்கள் அவங்க உங்க ஆத்துமாக்களுக்கு என்ன செய்யக்கூடியவங்க, உத்தரவாதம் பண்ணக்கூடியவங்க. அப்போ உங்க ஆத்துமாக்கள் கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்பட்டு அல்லது எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகம் சேரணும்னா அதுல ஒரு மெயின் பங்கு யாருக்கு இருக்கிறது சொல்லுங்க? ஊழியர்களுக்கு இருக்கிறது, தேவ ஊழியர்கள். அதனால அந்த ஊழியர்கள் உங்களுக்காக விழித்திருக்கிறார்கள். கண் விழித்து ஜெபிக்கிறதும் உண்டு, அது மட்டும் இல்ல இதயத்தில் விழிப்போடு இருக்கிறார்கள். என் விசுவாசிக்கு எந்த கஷ்டம் வந்துடக்கூடாது, எந்த ஒரு தொந்தரவு வந்துடக்கூடாது, அவர்கள் சோதனைக்கு உட்படக்கூடாது, அவர்களை வாதை அணுகக்கூடாது, அவர்களை பாவம் நெருங்கக்கூடாது, அவங்களை சாத்தான் தொடக்கூடாது என்றுதான் ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய இதய துடிப்பா இருக்கும். அல்லேலூயா. அதுதான் அந்த உத்தரவாதம் பண்ணுகிற அந்த விழித்திருக்கிற தன்மை. யார பத்தி ஒரு சின்ன செய்தி கேட்டா ஊழியக்காரன் உள்ளம் துடிக்கும், ஐயோ விசுவாசிக்கு இப்படியா அப்படியா என்று சொல்லி. அதுதான் அந்த உத்தரவாதம் பண்ணுகிற தன்மை ஆவியானவர் கொடுத்திருப்பார். அல்லேலூயா. அதை வெளிப்படுத்தி கொண்டு இருக்க மாட்டார்கள். நான் தான் உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறேன், உங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், பாரத்தோடு ஜெபிக்கிறேன், பொறுப்போடு ஜெபிக்கிறேன் இப்படி சொல்லி கொண்டிருக்கணுமா? அப்படி சொல்லி விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தனிமையில உட்கார்ந்து உங்க கண்களுக்கு மறைவாக உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருப்போம். அல்லேலூயா. அப்ப நாங்க வெளிப்படையா செய்கிற விண்ணப்பங்கள் ஒரு பக்கம், அந்த ரங்கத்திலே உங்களுக்காய் செய்கிற விண்ணப்பங்கள் அதிகம். அல்லேலூயா. அதை கர்த்தர் பார்க்கிறார். ஆனாலும் நீங்க எங்க முந்தின ஊழியக்காரர் பயங்கரமா எங்களுக்காக பொறுப்படுத்து ஜோம் பண்ணார், இப்போ வந்திருக்கிற ஊழியக்காரர் ஒரு பொறுப்பும் இல்லை அப்படி சொல்லக்கூடாது. அவர் கொஞ்சம் தான் பொறுப்படுக்கிறத வாயில விட்டுட்டே இருக்கிற ஒரு பழக்கம் வச்சிருந்திருப்பார். சிலருக்கு அந்த பழக்கம் இருக்கும். நான் உங்களுக்காக நேற்று 3 மணி நேரம் முழங்காலில் நின்று ஜெபித்தேன், நான் உங்களுக்காக கண்ணீர் சிந்திக்கொண்டே இருந்தேன், உங்களுக்காக அப்படியே விழுந்து கிடந்து ஜெபித்தேன், உருண்டு உருண்டு ஜெபித்தேன் இப்படி சிலர் சொல்லுவாங்க. சிலர் இதை சொல்ல மாட்டாங்க, செய்வாங்க. அல்லேலூயா. அது வித்தியாசம், புரியுதா உங்களுக்கு? அதனால நீங்க அவர் தான் நல்லவர் இவர் கெட்டவர் இப்படி தவறான முடிவு எடுக்க கூடாது. அவர் உங்களுக்காக எப்படி உத்தரவாதம் பண்ணுகிறார் நீங்க பார்க்கல, கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால சில ஊழியக்காரங்க செய்வதெல்லாம் சொல்லி பழக்கம், சில ஊழியக்காரங்க என்னை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம், என் கர்த்தரை பற்றி மட்டும் சொல்லுவேன் சொல்லிக்கிட்டு அப்படி செய்வாங்க. ஆமென். அதனால ஊழியர்கள் ஆண்டவர் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், அவங்க உத்தரவாதம் பண்ணுவாங்க. அவங்க உத்தரவாதம் பண்ணலைன்னா நீங்க ஒன்றும் செய்யாண்டாம், கர்த்தராகவே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கிரியை செஞ்சிருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆ, அப்புறம் நீங்க அதுக்காக ஒன்றும் செய்ய வேண்டிய தேவை என்ன? நியமித்தவர் யார்? அவர். அவருக்கு அவ்வளவு பொறுப்பு இருக்கிறது. அவர் தம்முடைய மந்தையை நேசிக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்காய் ரத்தம் சிந்தி உங்களை மீட்டெடுத்தவர். அவருக்கு உங்க மேல அதிக பாரம் உண்டு. ஒரு ஊழியக்காரர் உங்களை சரியா நடத்தாம ஆத்தும பாரம் இல்லாம இருந்தா ரொம்ப நாள் ஓடாது, கர்த்தரே அங்க வைக்க மாட்டார். அல்லேலூயா. அதனால நீங்க கர்த்தர் செய்கிற வேலையை நீங்க கையில எடுக்காதீங்க, அவர் செய்யட்டும், அவர் பார்த்துக்கிடட்டும். நாம பாட்டுக்கு நம்ம ஆசீர்வாதத்துக்காக நம்ம நித்திய பாக்கியத்துக்காக இயேசுவை நோக்கி லெக்கை நோக்கி என்ன செய்வோம்? ஓடிக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. சரி, இப்போ இப்படி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஊழியக்காரன் நியமித்து வைத்து அவங்க ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால அவர்கள் சந்தோஷத்தோட உங்களுக்காக ஜெபிக்கும்படி உத்தரவாதம் பண்ணும்படி விழித்திருக்கும்படி நீங்க என்ன செய்யணுமா? அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். இந்த ரெண்டு வார்த்தை, இது நான் எதுக்கோ சொல்றது இல்லை, பைபிள்ல இருக்கிறத ஆண்டவர் இன்றைக்கு இதை எனக்கு தரும் பொழுது நான் சொல்லுகிறேன். இது எக்காலமும் உங்க உள்ளத்துல இருக்கணும். உங்களை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு நம்பர் ஒன் நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். என்ன செய்யணும்? கட்டாயம். சின்ன ஆளா இருந்தாலும் பெரிய ஆளா இருந்தாலும், உங்களை விட படிப்புல குறைந்திருந்தாலும் கூடியிருந்தாலும்,
உங்களை விட நல்ல திறமைகள்ல குறைவா இருக்கலாம், கூடுதலா இருக்கலாம். ஆனா ஊழியக்காரனுக்கு விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. ஆமா, ஊழியக்கார அம்மாவுக்கு கீழ்படியுமா? சிலரு பாஸ்டருக்கு மட்டும் நல்ல கனம் கொடுப்பார்கள், இந்த பாஸ்டர் அம்மாவும் மதிக்கவே மாட்டாரு. அந்த பாஸ்டர் அம்மா மேலேயும் அந்த அபிஷேகம் இருக்கு. அவர்களும் முழு நேர ஊழியர், புரியுதா? அவர்கள் ஊழியத்துக்காய் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்போ ரெண்டு பேருக்கும் ஊழியக்காரர் என்கிற கணத்தை நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா கொடுக்கணும். சில ஆலோசனை பாஸ்டர் சொல்ல மாட்டார், அவருடைய மனைவி சொல்லுவார்கள். பெண்களுக்கு ஆலோசனை, வாலிப பிள்ளைகளுக்கு ஆலோசனை அந்த சகோதரிகள் சொல்லுவார்கள். அப்போ பாஸ்டர் சொன்னா பார்க்கலாம், இவங்க தானே சொல்றாங்க. அப்படி ரெண்டு விதமா எடுக்க கூடாது, கீழ்ப்படியணும். அல்லேலூயா! கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம், நன்மை. இரண்டாவது, அடங்குங்கள். என்ன பண்ணுங்க? ஏன் சொன்னாரு? சிலரை பற்றி அவருக்கு முதலே தெரிந்திருக்குமோ? சிலரை பற்றி அவருக்கு முதலே தெரிஞ்சிருக்குமோ? சில அடங்கவே மாட்டார்கள், அவர்கள் ஊழியக்காரில் அடக்க பார்த்தார். சிலருக்கு அந்த தன்மை இருக்கு, அது ரொம்ப மோசமான தன்மை, அது ரொம்ப ஆபத்தான தன்மை. தேவனுடைய ஊழியக்காரரை தேவன் நடத்துவார், அவர் கண்ட்ரோல் பண்ணுவார், நீங்கள் அல்ல. அல்லேலூயா! இதுல தேவ பிள்ளைகள் நல்ல தெளிவா இருக்கணும். நாம கீழ்ப்படிங்கன்னு சொல்றாரு, அடுத்தது அவங்க பேச்சுக்கு என்ன பண்ணுங்க? அடங்குங்க, அதுக்கு மேல எழும்பாதீங்க, அடங்குங்க. சில காரியங்களை கேட்கும் போது பிரதர் உட்காருங்கன்னு சொன்னா அடங்கு. சாட்சி சொல்றதுல கூட சிலர் அடங்குறது இல்லை. என்ன சாட்சி சொல்ல விட்டா? இங்கே 20 நிமிஷம் சாட்சிக்கு வச்சிருப்பாங்க ஊழியர்கள். ஒரு ஆராதனை ஒழுங்கா நடத்தி முடிக்கணுமா இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு ஒழுங்கு உண்டு இல்ல, நேரம் சமயம். அப்போ ஒரு 5 பேர் எழுப்பி சாட்சி சொல்லிட்டாங்க, இப்ப டைம் போயிருச்சு, அவர் என்ன பண்ணுவார்? அப்ப சொல்லுவா, பிரதர் நீங்க கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க, என்னுடைய சாட்சியை சொல்லுவதற்கு அரை மணி நேரம் தேவை, இப்பொழுது சுருக்கமாக சொல்ல பாஸ்டர் சொல்லுகிறார். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அடுத்து திரும்பவும் என்ன பண்ணிட்டே இருப்பாரு. இதெல்லாம் தான் அந்த, அதனாலதான் சொன்னார் அடங்குங்கள். அல்லேலூயா! நடத்துறவர் வார்த்தையை சொன்னா அதுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்சு அடங்கணும். இல்ல ஆவியானவர் என்னை ஏவுகிறார். ஒரு நாளும் ஆவியானவர் அப்படி ஏவ மாட்டாரு. நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு பேசுறீங்க, அது ஆவியானவருடைய ஏவுதல் அல்ல, உங்க சொந்த மாம்சத்தின் ஏவுதல். அது ஆவியின் வைராக்கியம், நீங்க தப்பா நினைச்சிட்டு பண்றீங்க. ஒரு நாள் அப்படி செய்யாதீங்க. நம்ம சரி அடுத்த தடவை வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்லிக்கலாம், பாஸ்டர் சொல்றாருல்ல, சரி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு உடனே உட்கார்ந்துறதுதான் மேன்மை. அல்லேலூயா! இது மாதிரி சாட்சிக்கு மட்டுமல்ல, எல்லா காரியத்திலையும், எல்லா காரியத்திலையும் நாம சொல்லதை கேட்டு அடங்கி இருக்கணும். சிலர் என்ன பண்ணுவார்கள், அவங்களுக்கு பிடிக்காதத பாஸ்டர் சொன்னா உடனே பிரச்சனை பண்ண மாட்டார்கள், அடுத்த நாள் அது சபைக்கு வராம போயிடுவார். அப்படி ஒரு குரூப் இருக்கார். சபையில பிரச்சனை பண்ண மாட்டாங்க, நல்ல பிள்ளைகள், நல்ல விசுவாசிகள், ஆனா என்ன செய்ய மாட்டாங்க அடுத்தது? அதுவும் தப்பு. உங்களை ஆண்டவர் இந்த மந்தையில தானே வச்சார், ஆண்டவர் இந்த தோட்டத்துல தானே உங்களை நட்டாரு. அப்ப உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை உங்க ஊழியக்காரர் சொல்லிட்டாருன்னு கோபிச்சுட்டு நீங்க போனா சரியல்ல. கர்த்தர் உங்களை இங்கத்தான் நாட்டி இருக்கிறாரு. அல்லேலூயா! அதுவும் நீங்க அடங்காம போறதுதான். அடங்கி இருக்க உங்களுக்கு மனசு இல்லை, அதனால நீங்க என்ன பண்றீங்க? அந்த பாஸ்டர்கிட்ட போவோம், அவர் என்னைய தூக்கி மேடைக்கு பக்கத்திலே உட்கார வைப்பார். உங்களை மேடைக்கு பக்கத்துல உட்கார வைக்கல, உங்களை பரலோகத்துல கொண்டு சேர்க்கணும், அதுதானே ஊழியம். அல்லேலூயா! அந்த பாஸ்டர் இப்படி பண்றார், இந்த பாஸ்டர் இப்படி பண்றார், இல்ல உங்களை ஆண்டவர் எந்த மந்தையில சேர்த்தார், எந்த தோட்டத்துல நட்டார், அந்த சபையில உறுதியா இருக்கணும். அல்லேலூயா! சில சமயம் சபையில சில கஷ்டங்கள் வரும், நான் இல்லை என்று சொல்லல, நம்ம மனுஷனா இருக்கிறதுனால வேதனைகள் வரும். சில சமயம் நமக்கு ஐயோ இது என்ன அப்படின்னு நம்ம வேதனைப்படுவோம். ஆனாலும் ஆண்டவரை தான் நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே நீங்க என்னை ரட்சித்தீங்க, உங்க ஆவியினால நிரப்புனீங்க, ஆவியானவர் என்னை இந்த கூட்டத்தில் வைத்து கூட்டி கட்டி எழுப்பி கொண்டு வருகிறீர். அல்லேலூயா! அப்ப நான் என்ன செய்யணும்? அதுல உறுதியா இருக்கணும். அல்லேலூயா! ஒரு சமயம் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு இடத்துல ஒரு அம்மா ரொம்ப வருஷம் விசுவாசி, கோபிச்சுட்டு போயிட்டாங்க.
கோவிச்சுட்டு இந்த சபைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்போ அடுத்த வாரம் பக்கத்துல இருந்த இன்னொரு பெந்தை சபைக்கு போயிருக்கேன், அப்புறம் அடுத்த வாரம் அங்கேயும் போக மாட்டேன் சொல்லி வீட்டில் உட்காந்துட்டார். என்னன்னு ஒரு அம்மா போய் விசாரிச்சா அவர் சொல்லியிருக்காங்க, அங்க வந்த இந்த புல் காஸ்பல் பாஸ்டர் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லுவார். எப்படி கெட்ட வார்த்தை? இவன் அம்மா கெட்ட வார்த்தை பேசுறது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொன்னார். அதனால நான் அடுத்தது அங்க கிருபாசனம் சபைக்கு போனேன், பக்கத்துல இருக்கிற சபை. அன்னைக்கு அவரும் அப்படி பேசுறார், கெட்ட வார்த்தை பேச இவனு ஒருத்தனும் சரி கிடையாது, நான் வீட்டில் இருக்கு. எப்படி? அப்போ நீ பைபிள்ல இருந்து ஒரு 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 சாதாரண கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்ல உலக மனுஷனுக்கே தெரியும். என்ன அதத்த பைபிள்ல இருந்து ஒரு ஊழியக்காரன் சொன்னா கேட்கறது இல்லை. அப்போ ஆண்டவர் அந்த அம்மா மேல அன்பு வைத்து ஒரு நாள் என்ன கொண்டும் பேசியிருக்கிறார், அடுத்த நாள் இன்னொரு ஊழியக்காரரை கொண்டு என்ன பண்ணியிருக்கிறார், உணர்த்தி இருக்கிறார். ஆனா இது எப்படி எடுத்துக்கொள்ளுது பாருங்க, ஒரு மாம்ச சிந்தனை இல்லை, எடுத்து சர்ச்சுக்கே வரமாட்டேன். இதை மாதிரியெல்லாம் நமக்கு ஓடக்கூடாது. அப்ப நம்ம சில பேர் கஷ்டம் வரும், என்ன பத்தி தான் பேசினாரு, நான் செய்த தப்பு தான் சொன்னாரு, ஆனாலும் சரி ஆண்டவரே என் குறைய மன்னியும், அதுதான் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஊழியக்காரருக்கும் அடங்கணும், கர்த்தருக்கு முக்கியமா அடங்கணும். ஏற்ற சமயத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அல்லேலூயா. அதுதாங்க நமக்கு பரலோகத்தை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கிற நல்ல பாதை. சரி, இதுல இன்னொரு விஷயம் சொல்வேன்னு சொன்னேன், இந்த சபையை பற்றி இங்கு எபேசியர்ல சொல்லி இருக்கும் பொழுது இன்னொரு முக்கியமான காரியம் சேர்த்து சொல்லி இருக்கு. எபேசியர் 2:18 வாசிங்க, மைக்கில வாசிங்க. அந்தபடியே நாம் இரு திரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே இன்னொரு காரியம் நடந்திருக்கிறது. இரு திறத்தாரும் பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியத்தை பெற்றோம், இயேசுவின் மூலமாக பெற்றோம், அந்த ஆவியினாலே அதை நாம் பெற்றோம் என்று சொல்லியிருக்கோம். அப்ப சபைக்குள்ள இன்னொரு காரியம் என்ன தெரியுமா, இங்க டிவிஷன்ஸ் கிடையாது, பிரிவினைகள் அல்லது கோஷ்டிகள், இவர் இந்த கூட்டம் அவர் அந்த கூட்டம் என்கிற வித்தியாசம் சபையில கிடையாது. இரு திறத்தாரும்னா ரெண்டு கூட்டத்தாரும். அன்றைக்கு யார் ரெண்டு கூட்டத்தார்? ஒன்று வந்து ஆபிரகாமின் சந்ததி, யூதர்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் ஆண்டவர் வந்து சீனாய் மலையில தரிசனமானார், அவங்களுக்கு தான் இந்த உடன்படிக்கை, அவங்களுக்கு தான் இந்த நியாய பிரமாணம் எல்லாத்தையும் கொடுத்தார். அப்ப அவங்க நினைச்சிட்டாங்க, நாங்க மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள், மற்றவங்க எல்லாம் புறஜாதிகள், இந்த புறஜாதிகளுக்கு தேவன் கிடையாதுன்னு அவன் நினைச்சிட்டே இருக்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தது அந்த யூதர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை மனுஷர்களுக்கும். ஆமென். அதுலதான் நாம வாரம். யாராவது யூதர்கள் இருக்கீங்களா? யாராவது யூதர்கள் இருக்கீங்களா? நானும் யூதனும் இல்லை, நீங்களும் யூதர் அல்ல, இஸ்ரவேலர் அல்ல, நம்மளாம் இந்தியர்கள். என்ன இன்னொன்று சொன்னா தமிழ்நாட்டுக்கார. ஆனா நமக்கும் சேர்த்து தான் இயேசு என்ன பண்ணார் கல்வாரி சிலுவையிலே. அதுதான் இந்த இரு திறத்தாரும் சொல்லியிருக்கு. யூதன் ஆனாலும் சரி, பைபிள்ல சில வார்த்தைகள் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, படிச்சிருக்கீங்களா? அதுல அந்த யூதன் சொல்றது அந்த ஆபிரகாமின் சந்ததியை குறிக்கும், கிரேக்கன் சொல்றது புறஜாதிகள். ஏன்னா இவங்க யூத பாஷை பேசுவாங்க, மற்றவங்க எல்லாம் பொதுவாக அந்த காலத்தில் கிரேக்க பாஷை பேசினாங்க. ஏன்னா அதிகமாக அந்த கிரேக்க சாம்ராஜ்யம் இருந்ததுனால உலகத்தில் பல நாடுகளில் கிரேக்க மொழி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் பைபிளில் கிரேக்கர்கள் என்று சொல்லுவார். கிரேக்கர்னு சொன்னால் யூதர் அல்லாதவர்கள்னு அர்த்தம். சில இடத்துல இஸ்ரவேலர் புறஜாதிகள் அப்படி பிரித்து சொல்லும். அப்போ புறஜாதிகள்னா நாம் எல்லாரும் தான். ஆனால் நல்லா கவனிங்க, இயேசு சிலுவையில் மரித்தது, ரெண்டு கரம் விரித்து அவர் மரித்தது இந்த ரெண்டு கூட்டத்தாரையும் ஒன்றாக்குகிறது தான். அல்லேலூயா. அவனுக்கு யூதனுக்கு ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறதோ அதே வாய்ப்பு புறஜாதிகளாகிய நமக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. யூதனை முதல் ஸ்தானத்துல உட்கார வைப்பேன், ஒன்ன ரெண்டாம் ஸ்தானத்துல உட்கார வைப்பேன் ஆண்டவர் சொல்லவே இல்லை. நம்ம
எல்லாருக்கும் அந்த கணம் தந்துரு. பிள்ளை நானும் இயேசுவினால ரட்சிக்கப்பட்டு வரும்போது நானும் யாரு தான், தேவனுடைய பிள்ளை இல்லையா. அவருடைய ஊழியத்தை செய்ய, கனமான இந்த ஊழியத்தை செய்ய, இந்த வேதத்தை சுமந்து போதிக்க அபிரகாமின் சந்ததிக்கு மட்டும் இல்ல, எங்களை போன்றவர்களுக்கும் அவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் அந்த புதிய ஏற்பாட்டு சத்தியம். அப்ப சபை ஆவியானவர் அதை கூட்டி கட்டும் பொழுது சபைக்குள்ள இந்த இரு திறத்தார் என்கிறது எந்த நிலையிலும் வரவே கூடாது. அல்லேலூயா. அதை இன்னும் எபேசியர் 3 முதல் வசனத்திலிருந்து 6 வசனம் வரைக்கும் அதை வெளிப்படையா சொல்லி இருக்கிறார். எல்லாம் வாசித்தா உங்களுக்கு டைம் ஆயிடும். இருந்தாலும் 3 வசனம் மட்டும். அதென்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அப்போ புறஜாதிகளும் இஸ்ரவேலர்களும் சுவிசேஷம் இயேசுவின் அச்செய்தியினாலே என்ன ஆகிறோம், உடன் சுதந்திரர். அவங்களுக்கு என்ன சுதந்திரம் உண்டோ அதே சுதந்திரம் இப்ப நமக்கும் உண்டு. அடுத்தது ஒரே சரீரத்துக்குள் ஆனவர்கள். சபையை சரீரம் என்று சபை. அப்ப இந்த சரீரத்திலே ரட்சிக்கப்பட்ட யூதர்களும் வருவார்கள், ஜாதிகளாகிய நாமும் இருப்போம், எல்லாம் சேர்ந்து ஒரே சரீரம். அல்லேலூயா. அடுத்தது கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகள். நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது பழைய ஏற்பாட்டில். ஆனா கலாத்தியர் 3 அதிகாரத்திலே 13-14 வசனங்கள்ல படிக்கும் பொழுது ரொம்ப அழகா சொல்லி இருக்கு, ஆபிரகாமுக்கு உண்டான வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புறஜாதிகளுக்கு வரும்படியாக இயேசு சிலுவையில் மரித்தார். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் மூலமாக இன்றைக்கு நம் அனைவருக்கும் சொந்தமாய் மாறி இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தங்கள் நிறைய இருக்கிறது. இதை செய்வேன் அதை செய்வேன் என்று பைபிள்ல நிறைய இருக்கு. இந்த வாக்குத்தத்தங்களுக்கு அவர்கள் எப்படி சுதந்திரிக்கிறார்களோ அதே போல நாமும் சுதந்திரிக்கிறோம், உடன் பங்காளிகள். அல்லேலூயா. அப்ப இதை வச்சு நம்ம அறிய வேண்டியது என்ன, இன்னைக்கு யூதர் நம்ம மத்தியில இல்லை, அதனால இந்த பிரச்சனை நமக்கு இல்லை. கிரேக்கமும் இல்லை, யூத பாஷையும் இல்லை, நமக்கு தமிழ் பாஷை தான் இருக்கு. அதனால இது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இது எதை நமக்கு சொல்லுகிறது, இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடியது என்ன, ஜாதி வித்தியாசம். இந்தியாவில் ரொம்ப பயங்கரமா இருக்கிறது என்னது, ஜாதி வித்தியாசம் பார்க்கறது. இன்றைக்கு அந்த ஜாதி வித்தியாசம் என்பது இயேசு கிறிஸ்து அதை மாற்றி விட்டா. அல்லேலூயா. நீ எந்த ஜாதியா இருந்தாலும் இயேசுவுக்குள் வரும் பொழுது நாம் எல்லாரும் பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. அப்புறம் நம்ம எல்லாரும் என்ன ஜாதி, பரிசுத்த ஜாதி, ஒரே இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஒரே பரிசுத்த ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டவர்கள். அதனால இயேசுவின் சரீரமும் இரத்தமும் நமக்கு பகிர்ந்து கொள்ளப்படுகின்ற கர்த்தருடைய பந்தி ஆராதனையிலே நாம் எந்த ஜாதி வித்தியாசம் பார்க்காம அத்தனை பேரும் ஒரே பந்தியில உட்காரோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிதானே தெரியுங்க. சபையில உங்களை வைக்கவே கூடாது. அல்லேலூயா. நம்ம யாரும் அப்படி செய்யறது கிடையாது, நமக்கு அந்த வெளிப்பாடு இருக்கிறது. ஆமே. நான் பெரியவன் சின்னவன் கிடையாது, எல்லாரும் ஒன்றுதான். அல்லேலூயா. ஆனா இந்தியாவில் இது ரொம்ப மோசமான காரியம், ஜாதி அடிப்படையில மக்களை பிரிக்கிறது. அவன் தொட்டதை நான் தொட மாட்டேன், அவன் என் தெருவுக்குள்ள வரக்கூடாது, அவன் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அவன் எனக்கு சமமா சேர் போட்டு உட்காந்து என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இதுதான் பயங்கரம். இந்த பயங்கரம் இந்தியால மாறி போய் கொண்டு வந்த காலத்துல இப்ப திரும்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, தலை தூக்கிட்டு இருக்கு. நம்ம இதுக்கு அதிகமா ஜெபிக்கணும், நாம கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஜாதி வித்தியாசம், அதே மாதிரி மொழி வித்தியாசம் பார்க்க கூடாது. எந்த பாஷைக்காரன் ஆனாலும்
எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வந்துதான். அல்லேலூயா. ஆனா நமக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம பேசுறது அவனுக்கு புரியாது, அவன் பேசுறது நமக்கு புரியாது. நான் சிறிச்சும் வட இந்தியாவில் போய் உட்கார்ந்து அங்கே ஆராதனை நடந்துட்டு இருந்தால் நமக்கு ஒன்றுமே புரியாது. நம்ம தமிழில் பிரசனம் பண்ணுவோம், யாராவது ஒருத்தர் ஹிந்தியில் மொழிபெயர்ப்பார். எனக்கு முதல்லலாம் போனால் ஒன்றுமே ஓடாது, என்ன இது அப்படின்னு. அதுக்கு பிறகு பார்த்தேன், நம்ம எதற்கு அதை பார்க்கணும், அவங்க ஆராய்ச்சிட்டே இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு அல்லேலூயா ஆராய்ச்சிட்டு இருப்போம், அந்நிய பாஷையில் ஆராய்ச்சிட்டு இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. மொழி வித்தியாசம் வேண்டாம், தேச வித்தியாசம் வேண்டாம். இந்தியாவோ பாகிஸ்தானோ ஸ்ரீலங்காவோ அமெரிக்காவோ ஐரோப்பாவோ எதுவும் இருக்கட்டும், நமக்கு என்ன, எல்லாரும் மனிதர்கள் தான். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே இரட்சகர் இயேசு கிறிஸ்து, எல்லாருக்கும் ஒரே சத்தியம் பரிசுத்த வேதாகமோ. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, அப்போ ரெண்டாவது காரியம், ஆவியினாலே கூட்டி விஷயத்தை மறந்துடாதீங்க. நம்ம எபேசியர்ல இருந்து ஆவியான செய்யக்கூடிய கிரியைகளை என்ன பண்ணிட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம். முதல் காரியம், அவர் நம்மை முத்திரை போடுகிறார், அபிஷேகித்து முத்திரை போடுறார். ரெண்டாவது காரியம், அவர் நம்ம எல்லாம் கூட்டி சபையாக கட்டி எழுப்புகிறார். சரி, இனி மூன்றாவது ஒரு காரியத்துக்குள் போக முன்னாடி ஸ்தோத்திரம் ஒரு ரெண்டு அடி பாடி ஸ்தோத்திரம் பண்ணி அடுத்த காரியத்துக்குள் போகலாம்னு இருக்கிறேன். பிரைஸ் சொல்லாம் தெரிந்த பாட்டு தான் நினைக்கிறேன். தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே மகிமையின் ஆலயமே நாமியம் ஆலயமே தேவனின் ஆலயமே இயேசுவின் தன்னீக்கப்பட்டோம் சத்தமாக அல்லேலூயா அல்லேலூயா. சரி, மூன்றாவது காரியம், ஆவியினால் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். அது மூன்றாம் அதிகாரம் 16-19 வரைக்கும் இருக்கிறது. இதை சுருக்கமாய் சொல்லுகிறேன். அதாவது இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். இரண்டாவது, நம்மை எல்லாம் சபையாக கூட்டி என்ன செய்கிறார், கட்டி எழுப்புகிறார். மூன்றாவது, அவர் நம்முடைய இந்த உள்ளான மனுஷனை வல்லமையாக பலப்படுத்துகிறார். எதுக்குன்னா, ஒரு நல்ல கிறிஸ்தவ சாட்சி உள்ள ஜீவியம் செய்ய, வாழ்க்கையில் எல்லா சவால்களை சந்தித்து ஜெயம் பெற்று இயேசுவுக்கு சாட்சிகளாய் வாழ்வதற்கு இந்த பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள என்ன பண்ணுறாரு, நம்ம பலப்படுத்துகிறார். அதிலே அந்த வசனங்களில் இருக்கிற சத்தியம் இதுதான், அவர் ஆவியினால் ஆவியினால் உங்களை என்ன செய்கிறார், உள்ளான மனுஷனை வல்லமையாக பலப்படுத்துகிறார். அப்படி பலப்படுத்தும் போது விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாய் இருக்கிறார். அப்போ அந்த விசுவாசம் நமக்குள் ஸ்ட்ராங்கா இருப்பதற்கு ஆவியானவர் நம்ம என்ன செய்யறாராம், பலப்படுத்துறார். இப்ப சில வேளை ஒரு துன்பம் வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, ஐயோ இயேசு என்னோட இருக்காரா,
என்னை கைவிட்டுட்டாரா அப்படி நம்ம நினைச்சு பதறணும்னா தளர்ந்தே போவோம். அந்த வேளையில தான் நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார், அந்த விசுவாசத்தை பலப்படுத்துவார். இயேசு உன்னோடு இருக்கிறார், இயேசு உனக்குள் இருக்கிறார் என்று யார் பலப்படுத்துவது? அந்த ஆவியானவர் அந்த இடத்துல பலப்படுத்தினா தான் நமக்கு தைரியமா நிக்க முடியும். அல்லேலூயா. இல்ல அந்த விசுவாசத்துல தள்ளாடிட்டோம்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? பின்மாறிடுவோம், அல்லது தளர்ந்து போவோம், சோர்ந்து போவோம். அப்ப ஆவியானவர் செய்கிற ஒரு பெரிய வேலையை பாருங்க, நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவரை விசுவாசித்து தான் ஜெயம் எடுக்க முடியும், ஆண்டவரை விசுவாசித்து தான் முன்ன போக முடியும். இந்த விசுவாசத்துல தளர்வோம் தான் நிக்க முடியாது. ஆனா அதுக்கு விடாம ஆவியானவர் நம்முடைய உள்ளான மனுஷனை என்ன பண்ணிட்டே இருப்பாராம், பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து பாருங்கள், அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாய் இருக்க தேவனுடைய அன்பு அது நமக்குள்ள இருக்கணும். அந்த அன்புல நம்ம என்ன செய்யணும்? வேர் போட்டு நிக்கணும், வேர் போட்டு நிலைத்து நிற்கணும். அது ரொம்ப முக்கியம். மண்ணுல செடி சரியா வேர் போட்டு நிலைத்து நின்றா தான் அது வளரும். சும்மா சும்மா பிடிங்கி பிடிங்கி எங்கெங்கோ நட்டுக்கிட்டு இருந்தா அது வளராது. இதே மாதிரி கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே வேர் போட்டு நிலை நிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அந்த அன்புதான் என்னை தெரிந்து கொண்டது, அந்த அன்புதான் எனக்காக சிலுவையில் ஏறினது, அந்த அன்புதான் என் பாவங்களை மன்னித்தது, அந்த அன்புதான் என் குறைகள் எல்லாம் தாங்கி இன்னைக்கும் என்னை நடத்தி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுக்கு மட்டும் அன்பு இல்லைன்னா நம்ம எல்லாம் இன்னைக்கு நிக்கவே முடியாது. இயேசு ரொம்ப கோபத்தோட இருந்துட்டு இருந்தாருன்னா நம்ம ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது, அவருக்கு முன்னால நிக்க முடியாது. ஆனா இயேசுவினுடைய அன்பு, அதனால தான் எப்பவுமோ அந்த அன்புக்குள்ள என்ன பண்ணுங்க, வேர் போட்டு உறுதியா நில்லுங்க. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, ஒரு நாள் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு எதிர்பாராத அல்லது இது எனக்கு நடக்க கூடாது அது நடந்து போச்சு, அப்ப என்ன வரும், என்ன ஆண்டவர் என்னை கைவிட்டாரா, இவர் உண்மையில இருக்கிறாரா, நான் சபைக்கு போய் என்ன பிரயோஜனம், இப்படியெல்லாம் நமக்கு வந்துடும் எண்ணம், வரக்கூடாது. உங்க நீங்க அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்தாலும் இயேசு உங்களை நேசித்து கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் அந்த அன்பில வேரூன்றி நிக்கிறது. அப்ப அந்த துன்ப வேளையில் ஒரு கேள்விக்கு பதிலே இல்லை, ஏன் தான் எனக்கு இப்படி வந்துச்சோ தெரியல, அந்த வேளையிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலக கூடாது. அல்லேலூயா. அந்த அன்பில வேரூன்றி நிக்கணும், அதுக்கு ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நம்மால் ஆகாத காரியம், ஆனா யார் பலப்படுத்துறது? ஆவியானவர் பலப்படுத்துறார். நம்ம ஆண்டவருடைய உதவியை தேடணும் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல, அன்புல நிக்கணும். இனி இன்னொரு பக்கம் சொல்றேன், நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், தப்பு பண்ணக்கூடாது, ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு தப்பு வந்துச்சு, அப்பமும் இயேசு உங்களை நேசித்து கொண்டுதான் இருக்கிறார். சிலர் தான் அல்லேலூயா சொல்றீங்க, சிலருக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா இயேசு அப்பமும் என்ன பண்றார், உங்க பிள்ளை ஒரு தப்பு செய்தா நீங்க உங்க பிள்ளை என்ன பண்ணுவீங்க, அன்பா தான் இருப்பீங்க, அதனாலதான் அதை திருத்தணும்னு அடி கொடுக்குறீங்க, அப்படித்தானே? இல்ல அன்பு இல்லைன்னா எங்கேயும் போட்டு எந்த ஆலையும் போட்டுன்னு விட்டுருவீங்க, கண்டுகொள்ள மாட்டீங்க. பிள்ளை மேல அன்பா இருக்கணும். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தர் என்ன செய்யறார் நம்மை? நம்ம தப்பு செய்யும் போது ஆண்டவர் தண்டிக்கிறார், ஆனா கோபத்துல தண்டிக்கிறார் நினைச்சிட கூடாது, தகப்பனுடைய அன்பினாலதான் தண்டிக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப அவர் தண்டிக்கும் போது அவர் கால தான் நம்ம என்ன செய்யணும், விழணும். ஆண்டவர் தண்டிக்கிறாருன்னு சாத்தானு கால போய் விழ முடியுமா? என்ன பரிதாபம் அது. ஆண்டவர் தண்டிக்கிறான்னு ஏதா மனுஷன் காலில் விழுந்தா ஏதா பிரயோஜனம் உண்டா? ஆண்டவர் தண்டிச்சா யார் காலில் தான் விழணும்? சில பிள்ளைங்க பார்த்துருக்கீங்களா, அப்பா அடிக்கிறது கம்படுத்தோன்னு அவர் காலை போய் கட்டி பிடிச்சுவான். புத்திசாலிகள் ஒரு காலை கட்டி பிடிச்ச பிறகு ஒரு தப்பை என்ன செய்ய மாட்டார். ஆமாம், அவர் போட்டாலும் அதை ரொம்ப குறைச்சிருவார் தண்டனை. கத்தருக்கு சோதரம். அது மாதிரி தான் நம்ம புத்திசாலிகளாக இருக்கணும். அப்போ நமக்கு துன்பம் வந்தாலும் கர்த்தருடைய அன்பில் நிலை நிற்கணும், வரக்கூடாது. ஒருவேளை ஒரு தப்பு வந்துட்டாலும் அப்பமும் உடனே ஆண்டவர் பாதத்தில் தான் என்ன செய்யணும், அந்த அன்பில் தான் நிற்கணும். அந்த அன்பை விட்டு வெளியே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. யூதாஸ் தப்பு செய்தான், ஆனால் ஆண்டவருடைய அன்பை விட்டு வெளியே போயிட்டான், அவன் நான்கு கொண்டு செத்தான், நரகத்துக்கு போனான். ஆனால் பேதுருவும் தப்பு பண்ணார், ஆனால் அவர் ஆண்டவர் அன்பை விட்டு என்ன செய்யலை, விலகலை. ஆண்டவர் பார்த்தோன்னு அப்படியே உருகிட்டார்,
அழுதார், திரும்பவும் ஆண்டவருக்குள்ள எழும்பினார், பிரதான அப்போஸ்தலனா மாற்றினார். அல்லேலூயா. இதான் அந்த அன்பில நிலை நிற்கிறதும் நிக்காம போறது. எனவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்யற ஒரு பெரிய காரியம் விசுவாசத்திலே, தேவ அன்பிலே. அது மட்டும் இல்ல, 19 வசனத்துல சொல்லி இருக்கு, தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும். இதுக்கெல்லாம் தான் பரிசுத்தாவி நம்மளை என்ன பண்றாராம், பலப்படுத்துறார். நீங்க விசுவாசத்துல நிக்கிறதுக்கு, நல்ல அன்புல வேரூன்றி நிக்கிறதுக்கு. அடுத்தது தேவனுடைய சகல பரிபூரணம். சகல பரிபூரணம் சொன்னா அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய வசனங்கள், அவருடைய அபிஷேகம், அவருடைய பரிசுத்தம், இது எல்லாம் அவருடைய பரிபூரணம். அது எல்லாவற்றையும் நீங்க நிரப்பப்படுவதற்கு ஆவியானவர் உங்களை என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாரு, பலப்படுத்தி நடத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆவியினாலே சாட்சியின் ஜீவியம் செய்யலாம், ஜெயமான வாழ்க்கை செய்யலாம். அதுதான் சொல்லி இருக்கிறது. இனி நான்காவதாக இந்த ஆவியினால என்ன தெரியுமா, ஆராதனை செய்வது. இந்த பரிசுத்த ஆவியினால என்ன பண்ணலாம், ஆவியில் நிறைந்து ஆராதிக்கலாம். எபேசியர் 5:18 பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வரி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொரு புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இது எதை சொல்றது, ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ், ஆராதனையை சொல்றது, ஆவிக்குரிய ஆராதனை. இப்ப பரிசுத்தாவி பெற்ற தேவ மக்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும். அதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எப்படி பாடல்களினாலும் ஸ்தோத்திரங்களினாலும் கர்த்தரை உயர்த்தி புகழும் புகழ்ச்சியினாலும் நாம் என்ன செய்ய வேண்டுமா, தேவனை என்ன செய்யணும், ஆராதனை செய்யணும். நீங்க வரும்பொழுதெல்லாம் நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறது ரொம்ப சந்தோஷம். பாடி ஆராதிக்கிறோம், அடுத்தது எப்படி ஆராதிக்கிறோம், மனசுக்குள்ள இருந்து ஆவியில இருந்து நம்ம ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனை ஆண்டவருக்கு மிகவும் பிரியம். அல்லேலூயா. நம்ம உள்ளான மனசுல இருந்து ஆண்டவரை துதித்து புகழ்ந்து தமிழ்லையும் என்ன செய்யணும், ஆராதிக்கணும். சிலரை நான் பார்த்துருக்கேன், தமிழ்ல ஆராதிக்க தெரியாது, ஒரே அந்நிய பாஷை தான், அந்நிய பாஷையில மட்டும்தான் ஆராதிக்கிறார்கள், தமிழ்ல என்ன செய்ய மாட்டேங்காங்க. அப்படி சிலர் பழகி இருக்காங்க. அப்படி அல்ல, பவுல் சொல்லுகிறார், நான் கருத்தோடும் பாடுவேன், ஆவியோடும் பாடுவேன். நான் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடும், ரெண்டும் வேணும். இப்ப தமிழ்லையும் ஆண்டவர் ஆராதிக்க பழகணும். எப்படி, கர்த்த நல்லவர் வல்லவர் என்று அவருடைய குணாதிசயங்களை சொல்லி புகழ்ந்து ஆராதிக்கலாம். ஆண்டவர் ரட்சிக்கிறவர், அபிஷேக்கிறவர், குணமாக்குகிறவர் என்று அவருடைய கிரியைகளை சொல்லி சொல்லி என்ன பண்ணலாம், புகழ்ந்து ஆராதிக்கலாம். புரியுதா உங்களுக்கு, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி நன்றி சொல்லி சொல்லி என்ன பண்ணலாம், ஆராதிக்கலாம். இதெல்லாம் எந்த பாஷையில, அந்நிய பாஷையிலையா, தமிழ் பாஷையில, நம்ம பாஷையில, தாய் பாஷையில ஆண்டவரை என்ன செய்யணும், புகழ்ந்து ஆராதிக்கணும். அதோடு கூட அடுத்து ஆவியில நிரம்பி என்ன பண்ணணும், அந்நிய பாஷையில். அல்லேலூயா. அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றவர்கள் கண்டிப்பா அந்நிய பாஷையில ஆராதிக்கணும். ஆனா ரெண்டும் வேணும், ரெண்டும் வேண்டும். அதுதான், ஆவியிலும் ஆராதிக்கணும், கருத்தோடும் என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை புகழ்ந்து ஆராதிக்கணும். ரெண்டையும் ஒரு 50-50 மாதிரி நல்லா நீங்க பழகுங்கள். அது உங்களுடைய ஆராதனைக்கு மிக ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. இந்த காலத்துல ஒரு தப்பு நடக்குது, ஆராதனைக்கும் பாட்டுக்கும் வித்தியாசமே இல்லாம பண்றாங்க, அது சரியல்ல. பாடல், பாட்டு புக்கில் இத்தனை பாட்டு வச்சிருக்கிறோம், இந்த பாட்டை மக்கள் கருத்தோடு என்ன செய்யணும், பாடணும். அப்போ அதில் 5 சரணம் இருக்குன்னா அதை நல்ல முறையில் தெளிவாக பாடணும், தெளிவாக பாடணும். முதல் பாட்டிலேருந்தே இடையில ஊழியக்காரர் பேசிக்கிட்டே இருந்தாச்சுன்னா மக்களுக்கு இந்த கருத்து என்ன செய்யாது, புரியாது. இந்த பாடலை ஒரு நாள் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. அதனால பாட்டை பாட்டாக நடத்தணும். முதல்ல ஒரு 3-4 பாட்டு பாடுறோம்னு சொன்னால் அந்த பாட்டு எப்படி இருக்கணும், பாட்டு. இடையில உற்சாகப்படுத்த 1-2 வார்த்தை சொல்லுவோம், அது வேற. ஆனா பாட்டு நடத்துறாங்களா ஆராதனை நடத்துறாங்க வித்தியாசமே தெரியாம போயிட்டு இருக்கு. அப்படி அல்ல, அடுத்தது ஆராதிக்க ஆரம்பிச்சா சும்மா பாட்டே பாடிக்கிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு அதுதானே நடக்குது, ஆராதனைனாலே என்னதுதான், ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டு.
அப்ப எப்போ இந்த மக்கள் மனந்திறந்து தன் வார்த்தையினால் மக்களை ஆராதிப்பார்கள்? இந்த மைக்கு பிடிச்சிருக்கிறவர் ஒரு நிமிஷம் விட மாட்டார், அவர் பாட்டு மேல பாட்டை பாடிக்கிட்டே இருப்பார். அப்படியே பழகியாச்சு இப்ப மக்கள். அது அல்லங்க, ஆவியில் நிறைந்து என்ன செய்ய வேண்டும்? பாடவும் வேண்டும், ஆவியில் நிறைந்து தேவனை ஸ்தோத்தரிக்கணும், புகழணும், துதிக்கணும், சொந்த வார்த்தைகளால் தேவனை வர்ணித்து மகிமைப்படுத்தணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆராதனை. ஹல்லேலூயா. எனவே ஆராதிக்கிறவர்களாய், ஆவியில் ஆராதிக்கிறவர்களாய் இருப்பீர்களாக. கடைசியா ஒன்ன சொல்லி முடிக்கிறேன். அடுத்தது ஆவியின் ஆயுதங்கள், ஸ்பிரிச்சுவல் வெப்பன்ஸ், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். எபேசியர் 6:11-18 வரைக்கும் என்ன சொல்லி இருக்குன்னா, ஆவியின் ஆவியானவர் தருகிற ஆயுதங்கள். ஒரு போர் வீரனை போல நம்மை கர்த்தர் ஆயுதம் தரிப்பித்து பிசாசின் கிரியைகளுக்கு எதிர்த்து ஜெயமெடுக்க, மனிதருடைய சூழ்ச்சிகளை எதிர்த்து ஜெயமெடுக்க, வாழ்க்கையில் வருகிற தடைகளை எதிர்த்து ஜெயமெடுத்து ஒரு போர் வீரனை போல வெற்றியாய் முன்னே செல்வதற்கு ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறார்? நமக்கு போர் வீரனுடைய வஸ்திரத்தை தரிப்பிக்கிறார். அதுதான் சொல்லி இருக்கு, சத்தியம் என்னும் கச்சை. 14 சத்தியம் என்னும் கச்சைனா பெல்ட். நமக்கு ஆண்டவர் ஆவியானவர் தந்திருக்கிற பெல்ட் என்னது? சத்தியம். பெல்ட் எது கட்டுறோம்? பெல்ட்டை கட்டினா நிமிந்து நிற்போம், அப்படித்தானே? இல்லைன்னா அப்படி கூனி போய் நிற்போம். அப்ப சத்தியம், இந்த பைபிள் சத்தியத்தை அறியும் பொழுது வாழ்க்கையில் என்ன செய்யலாம்? நிமிர்ந்து நிற்கலாம், பயம் இல்லாமல் நிற்கலாம். சத்தியம். அடுத்தது இந்த பெல்ட்டை, இந்த லோடு தூக்குவாங்கல்ல, லோடு தூக்குறவங்க பெல்ட்டை என்ன பண்ணுவான்? இடுப்புல இறுக்கி கட்டுவாங்க. ஒன்றும் இல்லைன்னா ஒரு டவல் எடுத்தாது என்ன பண்ணுவார்கள்? ஏன்னா இல்லைன்னா குடல் இறங்கிடும், வெயிட்டை ஓவரா தூக்குனா குடல் என்ன பண்ணிடும்? இறங்கிடும். அப்போ அதுக்கு ஒரு கட்டு கட்டுவாள், இடைக்கட்டு. இதே மாதிரி தான் நம்ம குடும்ப பாரத்தை சுமக்கிறோம், நம்ம தொழில் பாரத்தை சுமக்கிறோம், விவசாயத்துடைய பாரம், ஆடு மந்தைகளுடைய பாரம், எதை செய்தாலும் ஒரு பாரம் இருக்கே, பொருளாதார பாரம், ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஊழிய பாரம். இந்த பாரத்தை சுமக்கிறவர்கள் சத்தியம் என்கிற பெல்ட்டை நல்லா கட்டிக்கிட்டா, இந்த வசனத்தை நல்லா படிச்சு படிச்சு வசனத்தின் சத்தியத்தால் நிரப்பப்பட்டால் அழகா பாரம் சுமக்கலாம். அல்லேலூயா. அது நம்மளை பாதிக்காத அளவுல என்ன செய்யலாம்? எல்லா பாரத்தையும் சுமக்கலாம். அதுக்கு தான் இந்த வசன சத்தியம். அடுத்து என்ன சொல்லி இருக்கிறது? நீதி என்னும் மார்க்கவசம். மார்க்கவசம்னா இங்க மார்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசம். இது பெரிய முதல் மந்திரிகள் அல்லது இந்த பிரதான மந்திரி எல்லாம் ஒரு ஒரு இது போட்டிருப்பாங்க, குண்டடித்தாலும் குண்டு படாத, குண்டு தொலைக்காத இது போட்டிருப்பாங்க, மார்பில் ஒரு ஜாக்கெட் மாதிரி போட்டிருப்பார். அதுதான் மார்க்கவசம். இது வந்து நீதி, பரிசுத்த வேத சத்தியத்திலிருந்து நாம் அறிகின்ற அந்த தேவ நீதி என்ன, அதுபடி நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம இருதயத்தை எதுவும் சேதப்படுத்த முடியாது. நீதி தான் நமக்கு என்னது? மார்க்கவசம். நம்ம ஆத்மாவை எந்த பிசாசும் தொட முடியாது, நம்ம ஆத்மாவை எந்த பொல்லாத மனுஷனும் வேட்டையாட முடியாது, எந்த சூழ்நிலையும் நம்முடைய ஆத்மாவை கலங்கடிக்க முடியாது. காரணம் என்ன போட்டிருக்கிறோம்? நீதியை மார்க்கவசமா போட்டிருக்கிறோம். அடுத்தது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, செருப்பு, பாதரட்சை. என்ன இந்த செருப்பு போட்டே பழகிட்டோம். பழைய காலத்து ஆட்கள் செருப்பு போட மாட்டார், எந்த வெயிலும் எந்த கரடு முரடு எந்த முள்ள அவங்க அப்படி பழகிட்டாங்க. அவங்களுக்கு காலே செருப்பு மாதிரி மாறிடுச்சு, அந்த பாதம் அப்படி நடந்து நடந்து காய்ச்சி போச்சு. ஆனா இந்த காலத்துல அப்படி கிடையாது, செருப்போடாம நடந்தா வெயில் காலத்துல டார் ரோட்ல கால் வச்சா அவ்வளவுதான், கால் அங்க ஒட்டிக்கிடும், முள்ளு குத்திச்சுனா அவ்வளவுதான். என்ன அப்போ இந்த எல்லாத்துக்கும் பாதுகாப்பு சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம். அல்லேலூயா. உன் கால் இடராமல் நீ சரியா நடக்கணும்னா இயேசுவின் நற்செய்தியை நீ உலகத்துக்கு அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த பாதரட்சை போல அதை போட்டிருக்கணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா என்ன பண்ணு, பிரசங்கம் பண்ணு. அதான் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஒரு பிரதரை சந்திக்கிறோம், ஐயோ நான் ஆயத்தம் இல்லையே, இவருக்காக போய் வீட்டில் போய் ஜெபிச்சுட்டு வந்து பேசுறேன்னா ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, சுவிசேஷம் சொல்ல முடியாது. கிடைக்கிற வாய்ப்புல என்ன செய்யணும், சுவிசேஷத்தை உடனே சொல்லணும். ஆயத்தம் என்னும் பாதரட்சை, அது உங்க வாழ்க்கைக்கும் பாதுகாவல். நீங்க பிறருக்கு இயேசுவை பற்றி சொல்லுவது உங்க வாழ்க்கை பாதைக்கு என்னதா இருக்குது, கால்களுக்கு பாதுகாவல். அடுத்து பாருங்க, விசுவாசம் என்னும் கேடகம்.
கேடகம்னா இந்த கையில அப்படி பிடிச்சிருப்பாங்க, ஒரு ரவுண்டா ஒரு ஐட்டம். இங்க நீதி மார்க்கவசம் போட்டிருந்தாலும் வேற எங்கேயாவது அடிச்சு விட்டுருவாங்கல்ல, அதுக்காக அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த கேடகத்தை தூக்கி தூக்கி பிடிப்பாங்க. அதான் விசுவாசம். எந்த சைட்ல இருந்து எந்த எதிரி தாக்குதல் வந்தாலும் அதுக்கு இந்த விசுவாசம் போதுமானது. அல்லேலூயா. இந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் காட்டணும், அந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் காட்டணும். விசுவாசம் நம்மை பாதுகாக்கிறது, கேடகம். அடுத்து பாருங்கள், ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. தலைச்சீரா உங்களுக்கு தெரியும், ஹெல்மெட். வண்டி ஓட்டுறவங்க எல்லாம் ஹெல்மெட் போடுறீங்க, அதான் தலைச்சீரா. தலையை பாதுகாக்கிறது. விழுந்துட்டாலும் மண்டை அடிபட்டுச்சுன்னா பெரிய ஆபத்து, ஆனா அந்த ஹெல்மெட் நல்ல ஹெல்மெட்டா இருந்தா என்ன பண்ணிக்கிடுது, ஓரளவு பாதுகாத்துக் கொள்ளுது. ஹெல்மெட் அதான் ரட்சிப்பு. இயேசுவின் ரத்தத்தால் ரட்சிக்கப்பட்டேன் என்கிற விசுவாசம், அந்த ரட்சிப்பிலே நிலைத்திருத்தல், என் தலைக்கு பாதுகாவல், என்னுடைய முழு வாழ்க்கைக்கு அது பாதுகாவல். அல்லேலூயா. அடுத்து பாருங்கள், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இதுவரைக்கும் சொன்னது பாதுகாவல், இப்ப வலது கையில என்னது, பட்டயம். அதான் அந்த வசனம். வசனத்தை சொன்னா பிசாசு ஓடுவான். இயேசுவை சோதித்தான் பிசாசு. ஒவ்வொரு முறையும் இயேசு என்னதான் சொன்னாரு, வசனத்தை தான் சொன்னார், ஓடியே போயிட்டான். வசனத்துக்கு முன்பாக பிசாசுக்கு நிக்க முடியாது, அவ்வளவு வல்லமை இந்த தேவ வார்த்தைக்கு இருக்கிறது. ஆமென். இந்த வசனத்தை நல்லா படிங்க, இந்த வசனத்தை மனப்பாடம் செய்யுங்க, இந்த வசனத்தை அடிக்கடி ஜபத்துல சொல்லி சொல்லி ஜபம் பண்ணுங்க, பிசாசு ஓடி போவான். அல்லேலூயா. அதான் அந்த ஆவியின் பட்டயம். அடுத்தது 18 வசனத்துல, ஆவியினால் ஜபம் பண்ணு. ஆவியினால் என்ன பண்ணணும், ஜபம் பண்ணும். சாதா ஜபம் பண்ணலாம், கருத்தோட குறிப்பு குறிப்பா சொல்லி ஜபம் பண்ணலாம், அதோடு கூட எப்படியும் ஜபம் பண்ணணுமா, ஆவியினால ஜபம் பண்ணு. ஆவியில நிறைஞ்சு ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தா இந்த ஜப குறிப்பெல்லாம் மண்டையில மூளையில இருந்து வராது, ஆவியிலிருந்து வரும். புரியுதா உங்களுக்கு? கருத்தோடு ஜபம் பண்ணும்போது ஜப குறிப்பு எங்க இருந்து வரும், நம்ம மூளையிலிருந்து வரும், அதுவும் வேணும். அதே வேளையில நல்ல ஆவியில நிரம்பி ஜபம் பண்ணும் பொழுது ஆவியானவர் தருவார், ஆவியானவர் ஜபத்தை நடத்துவார், ஆவியானவர் என்னென்ன காரியத்துக்கு ஜபம் பண்ணு நடத்திக்கிட்டே இருப்பார். அதான் ஆவியில ஜபிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இவ்வளவும் நமக்கு ஒரு ஆயுதங்களாக கர்த்தர் தந்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இதெல்லாம் நமக்கு தருகிறார், நம்மை முத்திரை போட்டு தம்முடையவர்களாய் மாற்றுகிறார், நம்மை சபையாக கூட்டி கட்டி எழுப்புகிறார், நம்மை ஆவியினாலே பலப்படுத்தி சாட்சியின் வாழ்க்கை வாழ வைக்கிறார், அதோடு கூட ஆவியில் நிறைந்து ஆராதிக்க நமக்கு கிருபை செய்கிறார், அதோடு எந்த எதிர்ப்புக்கும் போராட்டத்துக்கும் நின்று ஜெயிக்க ஆவிக்குரிய ஆயுதங்களை நமக்கு என்ன பண்றாரு, தருகிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபமண் ஆயத்தமாவோம். அன்பானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யாரெல்லாம் அபிஷேகம் பெறலையோ, இன்னைக்கு உங்களுக்கா ஸ்பெஷலா ஜெபமண்ண போறோம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்து உங்களை நிரப்பி உங்களுக்குள் வாசம் பண்ண போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி? எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, கை வைத்துங்க. நான் ஏற்கனவே அபிஷேகம் பெற்றிருக்கேன், அந்நிய பாஷை வரம் இருக்கு, கை வைத்துங்க. சோத்திரம். சரி, கை கீழே போடுங்க. பெற்றுக்கொள்ளாதவர்கள் யாரா இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு இந்த பரிசுத்தாவியின் அபிஷேகம் வேணும்னு சொல்றவங்க அப்படியே எழும்பி இங்க வாங்க முன்னாடி. நாங்க உங்களுக்கா ஸ்பெஷலா ஜோம் பண்ண விரும்புகிறோம், ஜோம் பண்ண விரும்புகிறோம். வாங்க, யாரையும் பார்த்து வைக்கப்பட வேண்டாம், இங்க வந்தா வாருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உண்மையான வாஞ்சை உள்ளவர்கள் வாங்க, உங்களுக்காக நாங்கள் சொல்ல பிள்ளைங்க கொஞ்சம் இடம் கொடுங்க. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இந்த பாயில இருங்க, என்ன ஃப்ரண்ட்ல வேண்டாம், பாயில, பாயிலம்மா, பாயில முழங்கால் போடுங்க, பாயிலம்மா பின்னாடி, பாயில முழங்கால் போடுங்க, முன்னாடி இடம் கிடக்கட்டும், ஏமா பின்னாடி போங்க, பாயில போங்க, அந்த பாயிலே முழங்கால் பிள்ளைங்க கொஞ்சம் தள்ளிவோங்க. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். பாயிலே முழங்கால் போடுங்கம்மா, அந்த பக்கம் போங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சகோதரி, ஒரு ஊழியக்கார சகோதரி எழும்பி அதை அரேஞ்ச் பண்ணுங்க, அவங்கள விடுங்க ஒரு லைன். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரொம்ப இவ்வளவு பேர் வாஞ்சியோடு வர்றது பார்க்கவே சந்தோஷமா இருக்கிறது. ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. கொஞ்சம் இடம் கொடுங்களேன், கொஞ்சம் இடம் கொடுங்களேன். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
பிரைஸ் தி லார்ட். ஊழியக்காரங்க உங்க பக்கத்துல வந்து ஜெபிக்கிறதுக்கு இடம் வேணும், அதுக்கு தான் சொல்றது. ரொம்ப நெருக்கமா நிக்காதீங்க, இருக்காதீங்க. ஹல்லேலூயா, கொஞ்சம் இடம் விட்டுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, மற்றவங்க கூட்டம் முடிஞ்சுன்னு கலைஞ்சு போயிடாதீங்க, கொஞ்சம் உட்காருங்க. நீங்களும் ஜெபித்து கொண்டிருப்பது மிகுந்த ஆசீர்வாதம். முழங்கால் போடுங்கம்மா, முன்னால் வந்தவங்க எல்லாம் முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க. ஆ சரி சரி, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரிங்க, சரி. ஊழியக்காரங்க கொஞ்சம் பக்கத்தில் வந்து ஜபத்துக்காக ஆயத்தமாக நில்லுங்க. நம்மெல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் இவர்களை நிரப்புவார். ஊழியர்கள் வாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஊழியர் சகோதரிகள் வாங்க. பிரைஸ் தி லார்ட், ஊழியர் சகோதரர்கள் இந்த பக்கம் வாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இப்போ முன்னாடி வந்திருக்கிறவங்க எல்லாரும் கண்களை மூடி, நல்ல பயபக்தியோடு கண்களை மூடி, இயேசுவே என் பாவங்களெல்லாம் மன்னியும், இயேசுவே என் ஆத்துமாவை சுத்திகரியும், நான் செஞ்ச எல்லா பாவங்களும் மன்னிச்சிருங்கப்பா, அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உண்மையா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. ஆண்டவரே, என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க, அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சிருங்க. என் சிந்தனையில, என் பார்வையில, என் கையினால, என் காலினால என் நடந்த எல்லா குற்றங்களை மன்னிச்சிருங்க, தவறுகளை மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, என்னை மன்னியும், 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 மன்னியும். இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு பாவம் மன்னிப்பு உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே என் பாவங்களை மன்னியும், என் பாவங்களை மன்னியும். ஆமே, ஆமே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உமது பரிசுத்த ஆவியினால என்ன நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரு. வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. உமது பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்போம், என்னை நிரப்போம் ஆண்டவரு, என்னை நிரப்போம். ஹல்லேலூயா. தாகத்தோடு, வாஞ்சையோடு ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்பொழுது எல்லாரும் நல்லா வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்படி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. ஆமே, கைகளை தட்டி ஆமே நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருங்க. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உங்கள் மேல் வருகிற நேரம், உங்களை ஆவியானவர் நிரப்புகிற நேரம். ஆமே, ஆமே. உன்மேல் அந்த வல்லமை இறங்கும் பொழுது அப்படியே அந்த வல்லமைக்கு விட்டுக் கொடு. பரிசுத்த ஆவியானவருக்கு உன்னை அர்ப்பணித்துக் கொடு. அபிஷேகம் நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். ஹல்லேலூயா. பிதாவே, உமது ஆவியால் நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆமே, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆமே, ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து விடுதலையாய் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார், ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உன் ஆவியிலே அந்நிய பாஷையை தருகிறார். அந்த பாஷையை விசுவாசத்தோடு பேசுங்க. ஆண்டவர் தருகிற அந்நிய பாஷையை விசுவாசத்தோடு பேச தொடங்குங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ வல்லமை, 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 வல்லமை. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. ஓலா கபா ரபா லபா சந்தூரா துரா பாலா பா கபாவுரியா ரிக்கால பா சந்தாரா பௌதாலா பா கபாலா பௌரியாந்தாலா துரா பாலா பா ரபா சாரா பௌதா ரபா லிபா கபாலா பா சாலா பௌதுரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஊழியர்கள் ஏவப்படும் பொழுது கைகளை வைத்து ஜோமண்ணுங்க. உரா தலா சபாலா பா கபாரா துரா ஹலா உலா பா சந்தூரா துரா பா லிபா கமாரியாலா பா சாலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருவரை நிரப்பட்டு, ஒவ்வொருவரை நிரப்பட்டு, ஒவ்வொருவரை நிரப்பட்டு. ஆமென். அந்நிய பாஷையின் வரத்தோடு பிள்ளைகளை நிரப்போ, பெரியவர்களை நிரப்போ, சகோதரர்களை நிரப்போ, சகோதரிகளை நிரப்போ. ஆமென். வல்லமையான சாட்சிகளாக எழுப்போ. ஆமென். ஆவியானவருடைய கிரியைகள் இவர்களுக்குள் உண்டாகத்தக்கதாய் உமது அபிஷேகம் உண்டாகுவதாக. ஊழிய சகோதரிகள் முன்னால வாங்க ஜோமண்ணுங்க. நாமத்தில் பெற்றுக்கோள். அமேன், அமேன். க்ளோரி, 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 க்ளோரி. பெற்றுக்கோள், பெற்றுக்கோள், பெற்றுக்கோள். ரிசீவ், ரிசீவ். அமேன். வல்லமையாய், வல்லமையாய் என் தேவனே மகிமையாய் இறங்கும், வல்லமையாக இறங்கும். ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பும். எஸ், எஸ், எஸ்.
தடைகள் மாறட்டும், கட்டுகள் உடையட்டும், பிசாசின் ஆவிகள் புறப்பட்டு ஓடு. ஜீசஸ், ஜீசஸ், ஆமென். அந்தகார வல்லமைகள், அசுத்த ஆவிகள் ஓடிப்போம். ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியினால் நிரப்போம், 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 தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்போம். பின்மாறி மழை ஊற்றப்படட்டும், வல்லமையான அபிஷேகம் தேவ பிள்ளைகளை நிரப்பட்டும். காலமெல்லாம் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ வைக்கிற அபிஷேகம். குளோரி, 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 குளோரி. உன் வாயை விரிவாய்த்திர, நான் அதை நிரப்புவேன். கர்த்தருடைய வார்த்தை வாய் திறந்து நல்ல சோத்திரமன், வாய் திறந்து நல்ல துதியுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். ஜீசஸ் க்ளோரி. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை. இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால் வல்லமை உண்டு, உண்டு. Thank you Lord. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை. இயேசுவின் ரத்தத்தால் ஆமென். எல்லாரையும் நிரப்புங்கப்பா, எல்லாரையும் நிரப்புங்கப்பா. தேங்க்யூ
அந்நிய பாஷையை தரும் பொழுது ஆமே அந்நிய பாஷையை பேசு, அந்நிய பாஷையை பேசு. இன்னும் வல்லமாய், இன்னும் வல்லமாய், இன்னும் வல்லமாய், இன்னும் கிருபை, இன்னும் வரங்கள். எஸ் glory 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 amen anya vaasayin varam anya vaasayin varam anya vaasayin varam yes receive ஓரி மல மந்தமர மௌதர சந்தர துரா குர மல மர மௌதர மந்தர மல மந்தமௌசி அந்தலா ஹலேலூயா 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 ஆமே ஆமே க்ளோரி 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 தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ ஜீசஸ் ஆமே ஹலேலூயா ஹலேலூயா தேங்க் யூ ஜீசஸ் தேங்க் யூ ஜீசஸ் தேங்க் யூ ஜீசஸ் ஆமென். எத்தனை பிள்ளைகள், எத்தனை சகோதரர்கள், சகோதரிகள், கர்த்தர் என் மேல் வல்லமையாக இறங்கினார். அந்த வல்லமையை நான் உணர்ந்தே சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். கர்த்தர் என் மேல் வல்லமையாக இறங்கினார். ஆமே, நல்லா தலைக்கு மேல கை வைத்து, தலைக்கு மேல கை வைத்துங்க. ஆமே, ஹல்லேலூயா. அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டவர்கள் அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றுக்கொண்டீர்களா? நீங்க அந்நிய பாஷையே தொடர்ந்து பேசுங்க. இன்னும் ஒரு விசை கூட ஆமே உங்களுக்காக செபிக்க போகிறோம். நீங்க மற்றவங்களும் பெற்றுக்கொள்ளணும், இதுவரை பெற்றுக்கொள்ளாதவங்களும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இப்ப என்னை நிரப்புங்கப்பா, என்னையும் நிரப்புங்கப்பா. ஏற்கனவே அந்த வல்லமை பெற்றவங்க நீங்க தொடர்ந்து நல்ல அந்நிய பாஷைகள் பேசுங்க. ஆண்டவர் தரக்கூடிய அந்த அந்நிய பாஷையை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இன்னும் கிருபை உண்டாகும், இன்னும் வல்லமை பெருகும். ஹல்லேலூயா ஆமென். இன்னும் ஒரு விசை, எல்லாரும் கரங்களை தட்டி அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென். நல்லா 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 ஆமென். கை தட்டுற சத்தத்துக்கு மேல நல்ல அந்நிய பாஷையின் சத்தம் எழும்பட்டும். ஆமென் 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 ஆமே ஆமே. நீ பெற்ற அந்நிய பாஷை நீ தொடர்ந்து பேசணும், தொடர்ந்து பேசணும். ஆவியிலே பலப்படுங்க. அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றவர்கள் தொடர்ந்து அந்நிய பாஷையை பேசுங்க. இன்னும் பெருக பண்ணுவார், இன்னும் அதிகமாய் தருவார், இன்னும் வல்லமாய், இன்னும் கிருபை, இன்னும் வரங்கள். ஓ, ஆவியானுடைய அற்புதமான கிரியைகள் ஒரு வாழ்க்கையில் அனுதினம் வெளிப்பட போகிறது. அவர் உங்களை நடத்துகிறவர், அவர் உனக்குள் வந்திருக்கிறார். இனி காலமெல்லாம் ஆவியானவர் உனக்குள் வாசம் பண்ணுவார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை அவருக்கென்று தெரிந்து கொண்டார், அவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். ஆமென் ஆமென். ஊழியர்கள் உங்கள் இடத்திற்கு கடந்து செல்லலாம். நான் செபித்து கூட்டத்தை முடிக்கவிருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அபிஷேகம் பெற்றவங்க, ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவங்க, நீங்க தேவனுடைய உறவிலே நிலைத்திருக்கணும். நீங்க என்னைக்கு ஜெபம் பண்ணாலும் உங்க தனி ஜெபத்துல கூட கொஞ்ச நேரம் நீங்க பெற்ற ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். சத்தம் போட்டு தான் ஆவியில நிரம்பணும்னு கிடையாது, அமைதியா கூட ஆவியில நிரம்ப முடியும். வீட்டில் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கூட அந்நிய பாஷை பேச முடியும். நிச்சயமா அதை விட்டுறக்கூடாது. ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தால் தான் அந்நிய பாஷை பேசணும், ஆவியில் நிரம்பணும்னு அப்படி நினச்சிடாதீங்க. டெய்லி என்ன பண்ணுங்க, உங்கள் ஜெபத்தில் ஆவிக்குள்ளாகி ஜெபம் பண்ணுங்க. வசனம் நல்லா படிங்க. வசனம் வாசிக்க தெரியாதவங்க ஏதாவது பிள்ளைகள்கிட்ட சொல்லி வாசிக்க வைத்து என்ன பண்ணுங்க, கேளுங்க. இல்லை அதுக்கு இப்போ மெஷின் எல்லாம் இருக்குது, ஏதோ ஒன்று வாங்கி என்ன பண்ணுங்க, வசனம் கேளுங்கள். டெய்லி நல்லா ப்ரேயர் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களில் அநேகர் மேல் வந்ததற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா ஆமென்.
பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். எபேசியர் நிருபத்திலிருந்து பரிசுத்தாவியானவர் எப்படி எங்களை நிரப்பி எங்கள் மேல் முத்திரை போட்டு எங்களுக்கு அச்சாரமாய் மாறுகிறீர் என்று நாங்கள் படித்தோம். அதே போல இன்றைக்கு அநேக பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகித்ததற்காய், பரலோகத்துக்கென்று முன்குறித்ததற்காய், முத்திரை போட்டதற்காய், கிறிஸ்துவினுடையவன் கிறிஸ்துவினுடையவள் என்று இவர்கள் மேல் முத்திரை போட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று முத்திரை போட்டதற்காய் ஸ்தோத்திரம். நித்தியத்திலே பரலோகத்திலே சுதந்திரம் உண்டென்று நீர் அச்சாரமாய் அடையாளமாய் இவர்களுக்குள் வந்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இவர்களோடு என்றென்றைக்கும் வாசம் பண்ண போகிறதற்காய், கூட இருந்து இவர்களை வழி நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் பைபிள் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் பேசுவதை இவர்கள் கேட்கட்டும். இவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் பேசுவதை கேட்கட்டும், நடத்துவதை புரிந்து கொள்ளட்டும், இன்னும் உம்முடைய வல்லமை அனுபவிக்கட்டும். உம்முடைய வல்லமையினால் தெய்வீக சுகம் பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய வல்லமையினால் அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய வல்லமையினால் பரிசுத்த வாழ்வை பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய வல்லமையினால் பிசாசை ஜெயிக்கட்டும். உம்முடைய வல்லமையினால் நல்ல வல்லமையான ஜெபம் செய்யட்டும். எல்லா அனுபவங்களிலும் நடத்தும் ஐயா. சபையாய் கூட்டி எங்களை கட்டி எழுப்போம். எங்கள் உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படுத்தி சாட்சியாக நிறுத்தோம். நாங்கள் ஆவியோடு உண்மையோடுமை ஆராதிக்க ஆவியானவர் அதிகமான கிருபை தாரும். பிசாசோடு எதிர்த்து நின்று உம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து ஆவியின் பலத்தால் ஜெயம் எடுக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். ஆசீர்வதியும் தொடர்ந்து நாளை உள்ள கூட்டங்களை ஆசீர்வதியும். இன்று இரவு உணவை ஆசீர்வதித்து தாரும். இன்று இரவு தங்கியிருக்கிற இடங்களிலே சுகமான நித்திரையும் பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளும் உண்டாகட்டும். சொப்பனங்கள், கர்த்தர் பேசுகிற காரியத்தை கேட்கிற அனுபவங்கள் எல்லாருக்கும் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த பாளையத்திலே உலாவிக் கொண்டுறோம். எங்கள் விசுவாசிகளுடைய பாளையம் எங்கும் உலாவிக் கொண்டுறோம். ஃபுல் காஸ்பல் சர்ச்சஸ் உடைய பாளையம் எங்கிலும் உலாவிக் கொண்டிருப்பீராக. ஆவிக்குரிய எல்லா சபைகளின் பாளையங்களில் உலாவுவீராக. நாளை கத்தோடைய நாளுக்காய் ஆயத்தப்படும்படியாய், நாளை கத்தோடைய நாளிலே கத்தோடைய மகிமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கன்வென்ஷனை தொடர்ந்து பெரிய ஆசீர்வாதமும் ஜெயமுமாய் மாற்றும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி, பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் தொடர்ந்து இந்த ஊழியங்களோடும் இந்த கன்வென்ஷன் கூட்டங்களோடும் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தமது ஆவியினால் உங்களை நடத்துவாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.